வளமுடன் குருவே துணை எல்லா புகழும் இறைவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது மீண்டும் நாம அடுத்த கட்ட நடவடிக்கை ஆரம்பிச்சிருக்கிறோம் நூற்று முப்பது பேத்துக்கு தெரிஞ்சிருந்த என்ன தொண்ணூறு பேத்துக்கு தெரிய வைத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பத்து வருஷமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊருக்கு போய் கஷ்டப்பட்டு பொதுமக்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக முயற்சி செய்துட்டு இருந்தேன் பத்தே நாளில் ரீச் பண்ணி விட்டுட்டாங்க அதற்கு நன்றி உலகத்தில் உலக வரலாற்றில் முதல் முறையாக ஊடகங்களும் வியாபாரிகளும் சேர்ந்து செய்த ஒரு காரியம் அவர்களுக்கு ரிவர்ஸாக முடிந்தது இதுவே முதல் முறை நாம் இன்று வந்திருப்பது சுயசார்பு வாழ்க்கை சுயசார்பு வாழ்க்கைனா முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க சுயசார்பு வாழ்க்கைன்னா நமக்கு நாமே வாழ்கிறது உடனே அடுத்த கேள்வி அப்போ இத்தனை நாளாக நமக்கு நாமே வாழலையான்னு கேட்டால் வாழ்லிங்க அது எப்படி அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்கிறேன் நான் வந்து கோயம்புத்தூரில் செல்லபுரம் அப்படிங்கிற ஊரில் ஹவுசிங் யூனிட் அப்படிங்கிற ஏரியாவில் பிறந்து வளர்ந்தவன் அங்கே வந்து ஒரு ஆயிரம் வீடு இருக்கும் வீட்டு வசதி வாரியம் சொல்லி குட்டி குட்டி வீடாக கட்டி குடிப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நான் வாழ்ந்தது நான் எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் தம்பி நான் அஞ்சு பேரும் வாழ்ந்தது ஒரு பத்துக்கு எட்டு ஒரு ரூமில் தான் லைனாக படுத்தால் திரும்பி கூட படுக்க முடியாது அந்த மாதிரி இடத்துல பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வந்த நாம எனக்கு ஞாபகம் இருக்குது சின்ன வயசில் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க வாங்கிட்டு வான்னு சொன்னாங்கன்னா நான் மளிகை கடைக்கு போனதான் ஞாபகம் இல்லை ஒரு நாலு வீடு தள்ளி அஞ்சு வீடு தள்ளி ஒரு அக்கா வீட்டில் ஊருகா தயாரிப்பாங்க நாங்கள் அங்கே தான் வாங்குவோம் எனக்கு ஞாபகம் இருக்குது ஒரு சோப்பு வேணும்னா ஏழு வீடு தள்ளி ஒரு அண்ணன் சோப்பு தயாரிச்சிட்ருப்பார் எங்கள் சித்தப்பா வந்து சொட்டு நீளம் தயாரிப்பார் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு எல்லாமே வந்து நம்ம யோசிச்சு பாருங்கள் ஆயிரம் வீடு ஒரே இடத்துல கூட்டமாக இருக்குன்னா ஒரு ஐநூறு வீட்டில் ஐநூறு பொருள் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதுக்கு பேர் தான் சுயசார்பு வாழ்க்கை அந்த பொருளாதாரம் நமக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்துச்சு இந்த பொருளாதாரத்தை கார்பரேட் கம்பெனிகள் இங்கே இருக்கும் பணத்திற்காக என்ன வேண்டாம் செய்யலாம் என்ற என்னமுடைய மனிதர்களின் உதவியுடன் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா உதாரணத்துக்கு இப்போது சோப்பு தயாரிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்து எல்லோரும் சோப்பு தயாரிச்சிட்ருக்கீங்க இல்லைங்களா இதை எப்படி க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி கொடுக்குறவங்களுக்கு திடீர்னு ஒரு நாள் டிவியில் திருப்பூர் அருகே வீட்டிலே சோப்பு தயாரிக்கும் பொழுது காஸ்டிக் சோடாவை சாப்பிட்டு ஒரு குழந்தைக்கு ஆபத்து அப்படின்னு காமிப்பாங்க அப்போ என்ன அர்த்தம் அதவே ஒரு மூணு நாள் பேசுவாங்க அப்புறம் லைனாக நாலு பேர் உட்காந்துட்டு இந்த விவாதம் மேடை வேறு உதவாக்கிற பசங்க உட்காந்து ஆச்சா போச்சான்லாம் பேசிட்டு அதனால் இனிமேல் வந்து யாருமே வீட்டில் சோப்பு தயாரிக்கூடாது இது வந்து ம ஒரு மிகப்பெரிய ஆபத்தான விஷயம் சொல்லி யார் சொல்லுவா சோப்பு தயாரிக்கிற கார்பரேட் கம்பெனிகளால் ஏற்படுத்தப்படுற ஒரு சதி திட்டம் தான் இது போன்ற சம்பவங்கள் ஒருவேளை இந்த முறை தான் புரிஞ்சிருக்கும் ரொம்ப வருஷமா சொல்லிட்டு நல்லதை கெட்டது என்றும் கெட்டதை நல்லது என்றும் ஊடகங்களும் அரசாங்கமும் நேரடியாக கொண்டிருக்கிறதுங்கிறதுக்கு நானே ஒரு உதாரணம் நான் வெளியே இருக்கும் பொழுது எந்த டிவியும் என்னை பற்றி பேசவில்லை வெளியே வந்த பிறகும் பேசவில்லை உள்ளே இருக்கும் பொழுது மட்டும் பேசுவதற்கு எவ்வளவு தைரியம் அவர்களுக்கு வீரர்கள் அப்பொழுது யோசித்துக் கொள்ளுங்கள் இந்த ஊடகங்களும் இவங்கெல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க மக்கள் வேறு அந்த அதிகாரம் வேறு என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் இப்படி நாம் பயன்படுத்தி கொண்டிருந்த நல்ல பொருள்களை ஒவ்வொன்றாக 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 சட்டம் போட்டு அதுக்கு ஒரு நிகழ்வை கொண்டு வந்து அதை ஊடகத்தில் பேசி பேப்பரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இரநூத்தி ஐம்பது வருஷத்தில் நாம் பயன்படுத்திகிட்டு இருந்த ஐநூறு பொருள்களை கார்பரேட் கம்பெனிகள் இப்பொழுது விற்று கொண்டிருக்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி டிவியில் பேப்பரில் கடையில் விற்கிற பொருள் இருக்கு இல்லையா லைபாய் ஹமாம் ரெக்சோனா பியர்ஸ் டவ் மேகனம் ஐஸ்கிரீம் கம்ஃபர்ட் இப்படி நிறைய பொருள் எல்லாம் டிவியில் பார்க்குறீங்க இல்லைங்களா எல்லா பொருளும் ஒரே முதலாளி அந்த எல்லா பொருளையும் ஒரே முதலாளின்னா நாம் யாரோ ஒருத்தர்கிட்ட தான் இருக்கோம்னு அர்த்தம் ஸோ அந்த பொருள்களில் நம்ம வாங்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா ஒன்று நமக்கு செலவு ஜாஸ்தி ரெண்டு கெட்ட பொருளை கொடுக்குறான் மூணாவது அவன் நம்மளை ஆட்சி பண்றான் நாமளே ஒரு பொருளை தயாரிச்சா முதல்ல நல்ல பொருள் ரெண்டாவது அதன் மூலியமாக வருமானம் நமக்கு மீண்டும் சொல்கிறேன் கார்பரேட் கம்பெனிகளை ஒழிப்பதை விட அதை வாங்காமல் இருப்பதே சிறப்பு பெப்சி கோலா கம்பெனியை மூடு மூடுன்னு சொல்கிறத விட குடிக்காமல் இருந்தால் அவன் விற்கிறான் விற்கிறது நம்ம தான் சாப்பிட்றது நம்ம தான் அப்புறம் போராட்டம் பண்றது நம்ம தான் எனவே சுயசார்பு வாழ்க்கை அப்படிங்கிறது என்னன்னா இனிமேல் நாம் எல்லாரும் பொருள்கள் மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிக்கணும் எடுத்த உடனே எல்லாத்தையும் ஆரம்பிக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது செக் என்ன அப்படிங்கிறது ஒரு அஞ்சு வருஷம் முன்னால் பேச ஆரம்பிச்சு அஞ்சே வருஷத்தில் தெருவுக்கு தெரு செக் எண்ணெய் அது செக் எண்ணெயோ இல்லையோ அட்லீஸ்ட் செக் எண்ணின்னு சொல்லியாது கொடுக்குறாங்களா இல்லையா அது வரைக்கும் சந்தோஷம் உடனே பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி என்ன பண்ணிட்டாங்க உடனே டிவியில் செக் எண்ணெய் விளம்பர ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நாம் தான் முடிவு பண்ணணும் எதை வாங்கணும் அவங்க எதை விற்கணுங்கிறது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க பொதுமக்கள் கோடிக்கணக்கான பேர் இருக்கிறோம் அவங்கள ஆட்சி செய்கிறது ரொம்ப கொஞ்சம் பேர் தான் அவனால் எப்படி முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்குள்ள ஒற்றுமை இல்லை நமக்குள்ள அந்த செயல் இல்லை அதனால் இனிமேல் நம்ம எல்லாரும் சுயசார்பு வாழ்க்கை அப்படிங்கிறது சோப்பு தயாரிக்கிறது சீப்பு தயாரிக்கிறது அது மட்டும் கிடையாது உடம்புக்கு நோய் வந்தால் மருந்தில்லாமல் வாழ்கிறதும் ஒரு சுயசார்பு வாழ்க்கை தான் மனசில் டென்ஷன் வந்துச்சுன்னா இந்த சைக்கேட்டிக் மாத்திரை சாப்பிடாமல் இருக்கிறதும் ஒரு சுயசார்பு வாழ்க்கை தான் அன்பாக வாழ்கிறது சந்தோஷமாக வாழ்கிறது நமக்கு நாமே அந்த விவசாயங்கள் செய்துக்கிறது விதைகளை ஒழுங்குபடுத்துறது நீங்கள் நினைக்கிற மாதிரி பல பேர் சுயசார்பு வாழ்க்கைனால் இந்த சோப்பு தயாரிக்கிறது என்ன தேக்க நினச்சிருக்காங்க அப்படி கிடையாது எல்லாமே நம்ம எல்லா இடத்துலையும் மாட்டிகிட்டு இருக்கிறோம் எல்லா இடத்துலேருந்து வெளியே வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக முடியும் யாராவது ஒரு நாள் ஒரு விதையை போட்டால் தானே ஒரு நாளைக்கு மரமாக மாறும் எல்லோரும் எடுத்து உன்னே என் எங்கேன்னு கேட்குறாங்க இன்று விதை விதைப்போம் கண்டிப்பாக அது மரமாக மாறும் எனவே எல்லா பொருளையும் நாமளே மேனுஃபேக்சரிங் பண்ணுங்க இப்போது நம்ம சமுதாயத்தில் ஒரு கெட்ட ஒரு பழக்க இருக்குது என்ன தெரியுமா என் பையன் என் பொண்ணு நல்லா படிக்கணும் சரி பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போகணும் சரி செட்டில் ஆயிடணும் இது ஒரு தவறான கருத்து ஒரு கேள்வி யாருடைய பையன் பொண்ணெல்லாம் செட்டில் ஆயிருக்காங்களோ அவங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எங்கே செட்டில் ஆயிருக்காங்க பெங்களூரில் ஹைதராபாத்தில் சென்னையில் ஐடி கம்பெனில செட்டில் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறீங்க செட்டில்மெண்ட்னா என்ன ஒரு ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் ஓகேங்களா ரெண்டு லட்சம் நல்லா படிச்சாச்சு பெரிய கம்பெனிக்கு வேலையை போயாச்சு ரெண்டு லட்சம் வேண்டாம் ஒரு லட்சம் சம்பளம் ரெண்டு சம்பளம் வச்சுங்களேன் உங்கள் பேங்க்கில் ரெண்டு லட்சம் சம்பளம் மூணு மாதம் க்ரெடிட் ஆனோன்னு ஏழு பேங்க்லேருந்து ஃபோன் வரும் கிரெடிட் கார்டு வாங்கலையா ஹோம் லோன் வாங்கி தரேன் முதலையெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்பாங்க இப்போ அப்படியெல்லாம் இல்லை உங்கள் மெயிலுக்கு ஒரு மெயில் வரும் இதை பிடிச்சி அம்சனா வீட்டுக்கு வந்துடும் சிலதெல்லாம் அமுச்சி விட்டுட்டு வேண்டாம் திருப்பி அனுப்பு இப்படி நல்லா கேவினிங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்குற எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு தங்கச்சி இருக்கும் அது கல்யாணம் பண்ணணும் ஒரு தம்பி ஒருத்த உதவாக்கறையாக இருப்போம் அவனுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணி கொடுக்கணும் எப்படி வீட்டில் கொஞ்சம் கடன் இருக்கும் ஒரு சொந்த வீடு வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் இது வந்து ஒரு பேசிக் நீட் ஆயிடுச்சு அப்போ என்ன பண்ணுவோம் ஒரு காரு அதுக்கு ஒரு நாற்பது வருஷம் லோனு ஒரு வீடு அது ஒரு நூற்றம்பது வருஷம் லோனு இந்த ஹோம் லோன்லாம் எடுத்து கட்டுறீங்களே என்றைக்காவது பிரின்சிபல் எவ்வளோன்னு செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா அது அப்படியே தான் இருக்கும் இதுக்கு பேர் ஃப்ளோட்டிங் ரெஃபரன்ஸ் ரேட் எஃப்ஆர்ஆர் புதுசாக வாங்குகிற லோனுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் கொடுப்போம் நீங்கள் செவன் பாயிண்ட் ஃபைவுக்கு பத்து வருஷம் முன்னால் வாங்கியிருப்பீங்க இப்போ பதினஞ்சு பர்சன்டேஜ் இருக்கும் போய் கேட்டிங்கன்னா புதுசாக வரவங்களுக்கு மட்டும்தான் அப்போது இன்ட்ரெஸ்ட் மட்டுந்தான் எடுக்கிறாங்க அசல் குறைக்கிறதில்ல இப்படி லோனு ஒரு ஹோம் லோனு ஒரு காரு அப்புறம் தங்கச்சி கல்யாணம் அப்புறம் தம்பி மச்சான் யாராவது இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ்ஸு செட்டில்டு அடுத்த நாள் காலையில் வேலைக்கு போகணுன்னு மேனேஜரு கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுவார் தமிழில் திரு திட்டுனா புரிஞ்சிரும்னு கெட்ட வார்த்தையில் இங்கிலீஷில் திட்டுவார் சர்னு கோவம் வரும் மூஞ்சிலே குத்துலாமான்னு தோணும் ஹோம் லோனு கார் லோனு கிரெடிட் கார்டு ஓகே சார் இதுக்கு பேர் செட்டில் இல்லை ஃபுல் ஆக்குடு செட்டில் என்ன இதே உங்கள் ஊர் பக்கத்தில் ஒருத்தர் பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போவார் நாலாயிரூவா வாடகைக்கு வீட்டில் இருப்பார் காரு கிடையாது பஸ்ஸில் இருப்பார் நாளை காலையில் எது நடந்தாலும் வெள்ளம் வந்தாலும் சரி புயல் வந்தாலும் சரி அடுத்து அவர் வாழ்வார் ஆனால் நாமெல்லாம் அந்த செட்டில்மெண்ட் அப்படிங்கிற பேரில் லோன் வாங்கிட்டு லோ லோன்னு வாழ்க்கை ஃபுல்லாக லோனுக்காக வேலை செய்கிறதுக்கு பேர் செட்டில்மெண்ட் கிடையாது எனவே நான் ஒன்று சொல்கிறேங்க உங்கள் குழந்தைக்கு இன்ஜினியரிங்கோ ஒரு ஐடியோ படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு நினைக்காது எழுதி பார்த்துருக்கீங்களா பிறந்ததுலேருந்து மோண்டா பேண்டா கழிவிட்டு ஆரம்பித்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்து காலேஜுக்கு அனுப்பிச்சி மொத்தமாக செலவு கணக்கு போட்டு பாருங்க அது ஒரு ஹியூஜ் அமௌண்ட் அதை விட டைமிங் வாழ்க்கையில் பாதி வாழ்க்கை முடிஞ்சிடும் அப்புறம் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுக்கு என்னை கேட்டிங்கன்னா யாராவது ஒரு அஞ்சு வருஷம் ஒரு படிக்க போகிறதுக்கு பதிவாக எங்கிட்ட வந்து ஐடியா கேளுங்க உங்கள் குழந்தைக்கு என்ன தினம் பண்ணணும் அஞ்சு வருஷத்தில் ஒரு பிராணி ஹீலிங் வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு அக்கு பஞ்சர் யோகா அப்புறம் அங்கங்கே ஒரு சர்வராக வந்து ஒரு ரெண்டு மாதம் ஒரு ஹோட்டலில் போய் வேலை செய்ய சொல்லணும் இப்படி ஒரு நாலு நாள் பிச்சு எடுக்க சொல்லணும் புரிய வைக்கணும் இப்படி எல்லாமே அதை கற்றுக் கொடுத்து மூணு வருஷத்தில் உண்மையில் சொல்கிறேங்க அந்த காலேஜுக்கு கொடுக்குற அந்த ஃபீஸை விட அந்த மூணு வருஷத்தில் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி ஒரு குழந்தையை வளர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்த வேலைக்கு போகாது ஆயிரம் பேர்த்துக்கு வேலை கொடுக்கும் உங்கள் குழந்தை வேலை செய்ய வேண்டுமா இல்லை வேலை கொடுக்க வேண்டுமா வேலை கொடுக்க வேண்டும் என்றால் அதுக்கு ட்ரைனிங் வேற வேலை செய்யணும்னா அதுக்கு ட்ரைனிங் வேற நாம் அனைவரும் கார்பரேட் கம்பெனிகளுக்கு வேலைக்கு போவதற்குத்தான் தயார் செய்து கொண்டிருக்கிறோமே தவிர அந்த கார்பரேட் கம்பெனியின் முதலாளி ஆவதற்கோ இல்லை நாம் ஒரு முதலாளி ஆவதற்கோ யாருமே முயற்சி செய்வதில்லை இதுதான் சுயசார்பு வாழ்க்கை இப்படி இனிமேல் எடுத்து உன்னே என் மறு சொல்கிறேங்க எடுத்து ஒன்று என்னை எல்லாம் செய்ய சொல்லலை முதல்ல ஆரம்பிப்போம் நம்மளால் முடிஞ்சது இனிமேல் என்ன பண்ண போகிறோம் எல்லா பொருளையும் நாமளாக எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறது அப்படிங்கிறத முதல்ல கற்றுக்கணும் செய்யக்கூட வேண்டாங்க டெய்லி காலையில் அப்பளம் சாப்பிடும்போது என்னைக்காவது யாராவது யோசிச்சிருக்கீங்களா இந்த அப்பளத்துடைய ரா மெட்டீரியல் என்னென்னு யோசிச்சு பார்த்ததே இல்லை அப்பளம் அவ்வளோதான் ஆமாங்க சீரியஸாக சொல்கிறேங்க நமக்கு என்னென்னா எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணுறதே இல்லை அதனால தான் நம்ம இன்னும் அங்கேயே இருக்கிறோம் ரசம் சாப்பிடும் பொழுது ஒரு முறையாவது இந்த ரசத்தை எப்படி வைக்கிறதுன்னு நீங்கள் வந்து டெய்லி வைக்கலாம் வேண்டாம் அது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு வைக்காம இருக்கலாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் எந்த பொருளை பார்த்தாலும் எந்த ஒரு உணவுப் பொருளோ எந்த ஒரு பயன்படுத்துகிற பொருளோ பார்க்கும் பொழுது அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி தான் நமக்கு எது நல்லது கெட்டதுன்னு தெரியும் எனக்கு தெரிஞ்சு பச்சரிசிக்கு புழுங்கரிசிக்குமே யாருக்கு வித்தியாசம் தெரியல ஒருத்தர்கிட்ட கேட்டேன் பச்சரிசிக்கு புழுங்கரிசிக்கு என்ன வித்தியாசம்னு அவரு அரிசி பச்சையாகவாக இருக்கும் நான் பார்த்ததே இல்லையே அப்படிங்கிறாரு அப்பளம் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு கேட்டால் அதெல்லாம் தெரியாது கிடைக்கு போனால் கிடைக்குது ஏங்க நமக்கே தெரியாதப்போ குழந்தைக்கு எப்படிங்க தெரியும் யாருக்கு ஒன்றும் தெரிலிங்க ஏன்னா நமக்கு அது அந்த மாதிரி மாய உலகத்தில் நம்மளை வாழ வச்சிட்டு இருக்கிறாங்க அதுலேருந்து வெளியே வரணுன்னா சுயசார்பு வாழ்க்கை அவசியம் அதுக்கு தாங்க இந்த கிளாஸ் இந்த கிளாஸ் என்னென்னா வீட்டில் பயன்படுத்தும் இந்த தரையை கழுவிற லிக்விட்லேருந்து பாத்ரூம் கழுவுற லிக்விட்லேருந்து கண்மை சோப்பு எல்லாமே எல் எல்லா பொருளுங்க ஒரு ஐம்பது பொருள் பக்கம் நாமளாக வீட்டில் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறக்கு தான் ஒரு செட்டப் ஏற்பாடு பண்ணி இந்த நிகழ்வை நீ நடத்துகிறோம் இது ஒரு ஆரம்பம் மட்டுமே நான் மறுபடியும் சொல்கிறேங்க இது ஒரு ஆரம்பம் மட்டுமே இது சும்மா ஐம்பது பொருள் ஆரம்பிக்குது இன்னும் ஐநூறு பொருளாக மாறணும் இது எல்லாத்துக்கும் டீஃபால்ட்டா தெரியணுங்க இப்போ வந்து அதிசயமா இருக்கு என்னது குங்குமம் நம்மளே தயாரிக்கலாமா இது ஒரு அதிசயமா இருக்கு இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம்னா ஆமா அதை நாங்களே தயாரிப்போம் அப்படின்னு வரணும் சோப்பு தயாரிக்கிறது இட்லி சுடுறதை விட ரொம்ப ஈஸினு சொல்லலாம் இல்லைங்களா தயாரிக்க முடிஞ்சதா இல்லையா அப்போ சின்ன விஷயத்தை மறைச்சு நம்மகிட்ட எவ்வளவு கோடி ரூபாய் சம்பாரிச்சிருக்காங்க அந்த மாதிரி இது ஒரு ஆரம்பம் இதோட அட்வான்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க அட்வான்ஸ் கிளாஸ் இது வந்து ஆரம்ப கிளாஸு அட்வான்ஸ் கிளாஸ் எல்லா பொருளும் விட்டு வைக்கிறது இல்லைங்க எல்லாத்தையுமே நம்ம மக்களுக்கு புரிய வைக்க போகிறோம் அதுக்கு நீங்கள் ஒரு உதவி செய்யணும் என்னென்னா யாராருக்கெல்லாம் எந்தெந்த பொருளெல்லாம் செய்ய தெரியுமோ என்கிட்ட வந்து சொல்லணும் அவ்வளோவாங்க என் வாய் சும்மா இருக்காது நான் அடுத்த நாள் உடச்சிடுவேன் எல்லோரும் ரகசியமாக வச்சுருக்குறோம் சின்ன சின்ன விஷயத்த ஒரு சின்ன விஷயம் சொல்ல மாட்டேங்கிறேன்னா சொன்ன தொழில் ரகசியம் அப்போது உங்களுக்கு சின்ன விஷயத்த ஒருத்தர் பிரியாணி செய்கிறாருங்க டேஸ்ட்டாக இருக்குன்னு போய் கேட்டேன் சொல்ல மாட்டேங்கிறாரு ஒரு சின்ன சின்ன விஷயத்தையே எப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்போ நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க மேலேருந்து எனக்கு எப்படி கிடைக்குதுன்னா எனக்கு கிடைக்கிற விஷயத்த சொல்லிட்டுனால எம்டி ஆயிடுறேன் புதுசாக வந்து இறங்குது வச்சிருந்தீங்கன்னு அங்கேயே தான் இருக்கணும் அந்த விதத்தில் இன்னைக்கு ஒரு புதுசாக ஒரு சுயசார்பு வாழ்க்கையோட பொருளை அறிமுகப்படுத்த போகிறேன் அந்த பொருளுக்கு பேர் ராக்கெட் ஸ்டவ்வு ராக்கெட் அடுப்புன்னு ஒரு அடுப்புங்க சாதாரணமாக அடுப்புன்னா எப்படி வச்சுருப்போம் செங்கல் மூணு வச்சு நாலு வச்சு மேலே ஒரு பாத்திரம் வச்சு எரிப்போம் இல்லையா கடையில் போய் மண்ணில் செஞ்ச ஒரு அடுப்பு வாங்கிட்டு வந்து வச்சு இல்லைங்களா நல்லா கேனிங்க அதில் விறகு வைப்போம் இல்லைன்னா கொட்டாங்குச்சி வைப்போம் இந்த மாதிரி எரிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த விறகுடைய மொத்த கெப்பாசிட்டி இருக்கு இல்லைங்களா அதில் பத்து சதவிகிதம் மட்டுமே பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத ஒருத்தர் ரிசர்ச் பண்ணி அடுப்பை எப்படி பயன்படுத்தினா அதில் இருக்கிற நூறு சதவிகித அந்த வெப்பத்தை பயன்படுத்த முடியும்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு அதை எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு அதை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அது என்னென்னா நான் சொல்கிற மாதிரி ஒரு ஸ்டவ் செய்யணுங்க அந்த ஸ்டவ்வுக்கு பேர் ராக்கெட் ஸ்டவ்னு பேர் ராக்கெட் அடுப்பு அதை செய்கிறதுக்கு ஒரு ஐநூறுரூவா செலவாகும் ஒரு முப்பத்தாறு செங் முப்பத்தாறு செங்கல் தேவைப்படும் ஒரு கிரில் தேவைப்படும் அவ்வளோதான் பெரிய செலவெல்லாம் கிடையாது அது அவங்க பால்கனியில் பண்ணலாம் மொட்டை மாடியில் பண்ணிக்கலாம் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் பண்ணிக்கலாம் ஒரு அடுப்பு அது எப்படின்னா இங்கே பாருங்கள் முதல்ல மணல் எடுத்து கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு இன்ச்சுக்கு மணல் போட்டுக்கணும் இந்த சூடு கீழே போகாமல் இருக்கிறதுக்கு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு கடப்பா கல் இல்லைன்னா காங்கிரீட்டு கல் இல்லைன்னா கல் ஸ்டோன் தமிழில் அதை போட்டுட்டு அது ஒரு பேஸ்மெண்ட் வச்சுக்கணும் எதுக்குன்னா சூடு கீழே போகாமல் இருக்கிறதுக்கு இதுக்கு மேலே ஸ்டவ் செய்ய போகிறேங்க எப்படின்னா முதல்ல மூணு செங்கல் எடுத்து பா மா மாறி வைக்கணும் அதுக்கு மேலே இந்த ஹார்ட்வேர் ஸ்டோரில் போனீங்கன்னா கிரில் கிடைக்கும் ஒன்று இரும்பில் கிரில் மாதிரி அதை எடுத்து மேலே வைக்கணும் அதுக்கு மேலே பா மா மாதிரி மறுபடியும் செங்கல் வைக்கணும் ரெண்டு லாயம் முடிஞ்சிருச்சிங்களா இதுக்கப்புறம் நாலு கல் நாலு பக்கம் அந்த க்ளோஸ்டாக வச்சு அஞ்சு லேயர் வைக்கணுங்க இவ்வளோதாங்க அடுப்பு அந்த நடுவில் சிமெண்ட்டெல்லாம் பூசு போட்டு பூசிடக்கூடாது களிமண் தான் பூசணும் களிமண் வச்சு பூசிட்டு அந்த அடுப்பு உருவாக்கிட்டு வெளிப்பக்கமெல்லாம் களிமண் வச்சு பூசிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா வெளிப்பக்கம் சாணி பூசிட்டிங்கன்னா அடுப்பு ரெடி இது என்ன கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா நல்லா கேவனிங்க அந்த கிரில் இருக்கு இல்லைங்களா அந்த கிரில்லுக்கு மேலே தான் விறகு வச்சு எரிக்கணும் இல்லை கொட்டாங்குச்சி வரி எரிக்கணும் பொதுவாக அடுப்பில் என்ன பண்ணுவோம் அடுப்பத்தை வச்சுட்டு ஊதுகுழல் வச்சு ஊதுவோம் ஊதுனா எரியும் ஏன் ஊதுனா எரியுது தீக்கு ஆக்சிஜன் வேணும் காற்று வேணும் சில இடத்துல மோட்டர் மாதிரி வச்சு பம்ப் எல்லாம் வச்சு சுற்றிட்டு இருப்பாங்க இப்போ கேடீங்க முதல்ல பா மாதிரி வச்சோமா அதுக்கு மேலே கிரில் வச்சோமா கிரில்லுக்கு மேலே ஒரே ஒரு கொட்டாங்குச்சி வச்சிங்கன்னா இது எரியுது இல்லைங்களா இது எரியும் போது என்ன பண்ணுதாமா தீ மேல் நோக்கி போகும்பொழுது கீழே ஒரு கேப் இருக்குது இல்லையா ஒரு கல் கேப்பு அதில் உள்ள காற்றை எடுத்து எரிக்குதுங்க இவ்வளோதான் விஷயம் அங்கே காற்று தீந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக காற்று உள்ளே வருது இருபத்தி நாலு நேரம் ஊதுற மாதிரி கணக்கு இருபத்தி நாலு நேரம் சுத்தின மாதிரி கணக்குங்க ஆட்டோமேட்டிக் அது சக் பண்ணது காற்றை இப்படி ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு அதுக்கப்புறமா அந்த விறகு அடுப்பு மேலே உடனே பாத்திரம் வைக்கிறேன் இல்லைங்களா அப்போ வந்து அதோடய எஃபிஷியன்சி ரொம்ப கம்மியாக இருக்காமா அஞ்சு கல் வச்சு அதாவது முதல்ல ரெண்டு பா அஞ்சு கல் ஃபுல் அப்போ மொத்தம் ஏழு அடுக்கு அந்த தீ ஏழாவது அந்த இடத்துக்கு வரும்பொழுது தான் இருக்கிறலையே ஹை கெப்பாசிட்டி வருதாமா இதை ஒருத்தர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு இந்த மாதிரி ஸ்டவ்வை வச்சு நீங்கள் அந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு சமைச்சிங்கன்னா என்னாகும் கேட்டிங்கன்னா புகையே வராது முதல்ல புகை வந்தால் என்ன அர்த்தம்னா அது வந்து தீயாக மாறுறது போச்சுன்னு அர்த்தம் இன்னொன்று காற்று ஊத வேண்டியதில்லை மூணாவது முக்கியமான விஷயம் ஒரு கொட்டாங்குச்சியில் ஒரு லிட்டர் தண்ணி சூடு பண்ண முடியும்னா சாதாரண அடுப்பில் இதில் பத்து லெட்ரு சூடு பண்ணலாம் பத்து மடங்கு அதிகம் அப்போ என்ன ஆகுனா யாராவது ஹோட்டல் நடத்துறீங்க ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மாதம் விறகு வாங்குறதா இருந்தால் இந்த முறையில் ராக்கெட் அடுப்பு மூலயமா நீங்கள் சமையல் பண்ணிங்கன்னா ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா போதும் எக்கனாமிக்கலாக நாம் வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப சும்மா இல்லை ரொம்ப அதிக அளவு லாபம் சம்பாதிக்க முடியுங்க இதில் அந்த கிரில் இருக்கு இல்லைங்களா கிரில் வச்சிங்கன்னா விறகு எரிஞ்சு கீழே கறிக்கட்டை விழுகுது இல்லைங்களா இதுக்கு பேர் சாக்கோல் அந்த கறிக்கட்டை எடுத்து ஒரு பதினஞ்சு பொருள் தயாரிக்கிறது எப்படின்னா அடுத்த கிளாஸ் அந்த கறிக்கட்டையை தண்ணிக்குள்ளே போட்டால் தண்ணி வந்து ஃபில்டர் ஆகுது இயற்கையான ஃபில்ட்ரு இந்த மாதிரி நிறைய யூஸ் இருக்குது அந்த கிரில்லுக்கு பொதுவாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒரு மெஷ்ஷு மாதிரி கடையில் விற்கும் ஹார்ட்வேர் ஸ்டோரில் அது வாங்கி வச்சிங்கன்னா சின்ன சின்ன ஓட்டையாக இருக்கிறனால சாம்பல் மட்டும்தான் கீழே வரும் அந்த சாம்பல் எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு சின்ன ப்ராசஸ் பண்ணால் தண்ணியுடைய பிஹெச் வேல்யூ அதிகம் பண்ணி அல்கலைன் வாட்டராக மாற்றலாம் இதெல்லாம் இன்னும் அடுத்த கிளாஸில் அவங்களுக்கு இப்போது மாதிரி கொடுக்குறேன் அடுத்த கிளாஸில் இதெல்லாம் இன்னும் டீப்பாக உங்களுக்கு பேசுவேன் யூடியூப்லேயும் போட்டுருவோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேங்க இப்படி அடுப்பு பயன்படுத்தின மாதிரி ஆச்சு அதிக சக்தி கிடைச்ச மாதிரி ஆச்சு பணம் மிச்சமான மாதிரி ஆச்சு புகை இல்லாத மாதிரி ஆச்சு அதில் வரும் சாம்பலையும் கறியையும் பல்வேறு நூறு நூறுக்கும் மேற்பட்ட பொருட்களை தயாரிப்பதற்கு ஒரு ரா மெட்டீரியலாக பயன்படுத்துகிற மாதிரி ஆச்சு அப்படிங்கிற ராக்கெட் அடுப்பை நாம் விரைவில் உங்களுக்கு விளக்கமாக படங்களோட யூடியூப்பில் போட்டு விளக்கமாக சொல்ல போகிறோம் இப்போ நான் சொன்னது ஒரு பேசிக் தான் அந்த சாம்பல் அடிக்கடி வெளியெடுத்துகிட்டே இருக்கணும் அப்போ தான் காற்று வந்து உள்ளே போகும் இது வெளிப்பக்க முன்பக்க கா சாம்பல் எடுக்கிறது பின்பக்க சாம்பல் எடுக்கிறது ஜே டைப்பு அப்படின்னு நிறையா டைப்ஸு நிறையா ஆராய்ச்சியெல்லாம் நடந்திருக்குது இந்த ஆராய்ச்சியை செய்தவர் ஹைதராபாத்தில் இருக்கிற சைலேந்தர் அப்படிங்கிற ஒருத்தர் அவருடைய நண்பர் ஸ்ரீகாந்த் அப்படிங்கிறவர் அவர் வீட்டில் பெங்களூரில் வச்சுருந்தாரு நான் சமீபமாக அவங்க வீட்டுக்கு போகும்போது அந்த அடுப்பை பார்த்து அதை கற்றுக்கிட்டேன் அவர் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறாரு அவரை கொஞ்சம் அப்புறமா அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் இப்படி பாருங்கள் இப்போ நான் பேசிகிட்டு இருந்தது ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை தான் ஐந்து நிமிடத்தில் நமது பொருளாதாரத்தை தொண்ணூறு சதவிகிதம் குறைக்க முடியும் அதாவது ஆயிர ரூபாய்க்கு வாங்குற இடத்துல நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு வாங்கினா போதுன்னா யோசிச்சு பாருங்கள் இந்த மாதிரி இது ஒரு இது ஒரு ஒரு சின்ன உதாரணம் தான் இந்த மாதிரி அப்போ அவருக்கு தெரிஞ்சது இவருக்கு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுங்களா இப்படி நம்ம எல்லாரும் இனிமேல் என்ன பண்ணணும் இந்த மாதிரி எக்கனாமிக்கெலாம் எப்படி எப்படிலாம் கம்மி பண்ணலாங்கிற விஷயத்தை ஓப்பனாக இல்லாம சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சா தான் கண்டிப்பாக மீண்டும் சுயசார்பு வாழ்க்கை வாழ முடியும் அந்த விஷயத்தில் ராமர் ராமர் பிள்ளை அவர்களுக்கு ஒரு கோரிக்கை தயவு செய்து இந்த மாதிரி ஒரு கேமரா வச்சு நீங்கள் எப்படி தயாரிச்சிங்கன்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா நாங்களே வீட்டில் தயாரிச்சுக்குவோம் உங்களுக்கு இப்போ என்ன வேணும் நாங்கள் நல்லா இருந்தால் போதும்னு நினைச்சா சொல்லி கொடுத்துட்டு போக வேண்டியது தானே எப்படியும் பேட்டர்ன் தரமாட்டானுங்க விடவும் மாட்டானுங்க அதுக்கு சொல்லி கொடுத்தா நாங்களாவது உங்களை நல்லாருன்னு வாழ்த்துவோமா இல்லையா விஷயம் இவ்வளோதாங்க சொல்லி கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் இன்றைக்கி சேர்த்தா நாளைக்கு பால் என்ன கொண்டு போக போறோம் இப்படி நம்ம கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சோம் சொல்லி கண்டுபிடிச்சோம் வெளியே சொல்றதே இல்லைங்க யாருமே கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணு இல்லை ஏற்கனவே இருக்கிறது தான் அது பழைய ஜீன்லேருந்து வரும் எனவே இந்த ராக்கெட் அடுப்பை விரைவில் நாம் சுயசார்பு வாழ்க்கையில் சேர்த்த போகிறோம் அடுத்தது அதே அந்த பெங்களூர் ஸ்ரீகாந்த் அவர் வீட்டுக்கு நான் போனப்போ அவர் பயோ என்சைம் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை ஃபாலோ இருந்தார் வீட்டில் நாம் சமையலுக்கு பயன்படுத்தும் பொருள்களை வேண்டாம் என்று குப்பையில் கொட்டிக்கிறோம் இல்லைங்களா கத்திரிக்காய் வெட்டுறோம் அந்த காம்பருக்கு கீழே கொட்டுறோம் காய்கறி காய்கறியெல்லாம் குப்பை அந்த தோல் எல்லாம் குப்பையில் போகிற இல்லைங்களா அவர் வீட்டில் இந்த குப்பையெல்லாம் வீட்டில் வேஸ்ட்டாக போகிற குப்பையெல்லாம் எடுத்து நூற்றம்பது பொருள் எப்படி தயாரிக்கிறதுன்னு கற்றுக்கிட்டு வந்து வீட்டில் செஞ்சுட்டு இருக்காருங்க இதுக்கு பேர் என்சைம் அப்படின்னு பேர் நொதித்தல் அப்படின்னு பேர் ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு பேர் இங்கே பாருங்க நொதித்தல் அப்படிங்கிற ஒரே ஒரு டெக்னிக்கை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா இனிமேல் குப்பையை வெளியே போடவே மாட்டிங்க ஒவ்வொரு குப்பையும் ஆயரூவா ரெண்டாயிரூவா பொருளாக மாற்ற முடியும் அது எப்படிங்கிறதை இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறேன் இது நான் இப்போ பேசி முடிச்சுன்னா ஸ்ரீகாந்த் அவரில் மேடை கூப்பிடுவேன் அவர் உங்களுக்கு இன்னும் விளக்கமாக சொல்லுவார் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேங்க ஏன்னா இப்போ தான் நானும் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன் அதாவதுங்க ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கணும் இதோட நொதித்தனுடைய டெக்னிக் என்ன தெரியுங்களா பதினஞ்சுக்கு பத்துக்கு மூணுக்கு ஒன்று ஃபிஃப்டீன் ஈஸ்ட்டு டென் இஸ்ட்டு த்ரீ ஈஸ்ட்டு ஒன் த ஃபார்முலா ஒரு கண்ணாடி பாட்டில் பதினஞ்சு கொள்ளளவு இருந்தால் பத்து கொள்ளளவுக்கு தண்ணி ஊற்றணும் மூணு கொள்ளளவுக்கு குப்பை தூக்கி உள்ளே போடணும் குப்பைன்னா குப்பைன்னா குப்பை தான் போடணும்னு இல்லைங்க ஆப்பிளை கட் பண்ணி உள்ள தூக்கி போட்டுடலாம் ஆப்பிள் தோல் போடலாம் மிளகு போடலாம் பூண்டு வெங்காயத்தை தவிர மற்றது எல்லாத்தையும் நொய்த்தல் டெக்னிக் பண்ண முடியுங்க இப்படி பதினஞ்சு கொள்ளளவு உள்ள ஒரு பாத்திரத்தில் பத்து கொள்ளளவு தண்ணி மூணு கொள்ளளவு ஏதோ ஒரு பொருள் ஒரு கொள்ளளவு வெள்ளம் போட்டு மூடி வச்சுட்டா உதாரணத்துக்கு எலுமிச்சை மிளக வாங்கி சாப்பாடு செய்கிறீங்க எலுமிச்சை மிள புழிஞ்சுட்டீங்க அந்த தோல் இருக்குது இல்லையா குப்பையில் போட வேண்டாம் எலுமிச்சம்பழ தோலை குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு அடைச்சி வச்சிட்டிங்கன்னா எலும்புச்சம்பழ தோளில் இருக்கிற எல்லா சத்தும் இந்த தண்ணியில் வந்து இறங்கிடுதுங்க அப்போது அது ஒரு நுண்ணுயிர் ஒரு நொதித்தல் டெக்னிக்கில் அது ஆர்கானிக்காக மாறுது அளவுக்கு அதிகமான வீரியமான சத்து பொருளாக மாறுது இந்த வெள்ளம் எதுக்குன்னா அந்த நுண்கிருமிகள் உருவாகுது இல்லைங்களா அது சாப்பிட்டு வளர்றதுக்கு தான் வெள்ளமே தவிர அது டேஸ்ட்டுக்காக இல்லை இப்படி போட்டு பாட்டிலில் மூடி வச்சுக்கிட்டு நம்ம வீட்டில் வச்சிடணும் முப்பது நாள் தினமும் துறக்கணும் ஏன்னா கேஸ் ஃபார்ம் ஆகும் திறந்து மூடணும் திறந்து மூடணும் முப்பது நாளுக்கு அப்புறமா ஒரு அறுபது நாள் மூடியே வைக்கணுங்க அறுபது நாளுக்கு அப்புறம் அந்த எந்த பொருளை தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிங்களோ அதில் உள்ள எல்லா சத்துக்களும் பயோ என்சைம் அப்படிங்கிற உயர் ஹை ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சத்து பொருளாக மாறி தண்ணிக்கு வந்துடும் வாட்டர் ஃபில்ட்ரு பண்ணி அதை பாட்டில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு கெடாது ரோஜாப்பூவை போட்டு செஞ்சிங்கன்னா ரோஜாப்பூ சென்ட்டு இதில் வந்து பீர் தயாரிக்கலாம் விஸ்கி தயாரிக்கலாம் அதுவும் இருக்குது எல்லாமே அது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறும் கொஞ்சம் கொஞ்சம் மாறும் அந்த மதர் மெட்டீரியல் வெளியே எடுக்கிறது எத்தனாந்தேதி எத்தனாந்தேதி உள்ளே போடணும் இந்த மாதிரி எப்படி ஃபில்ட்ரு பண்ணணும் என்ன செய்யணுங்கிறதெல்லாம் ஓ அது ஒரு நாள் க்ளாஸுங்க ஒரே ஒரு நாள் அந்த நொதிதல் டெக்னிக்கை உங்களுக்கு நம்மளாம் கற்றுக் கொடுத்துருவோன்னு வச்சுக்கங்களேன் இனிமேல் எந்த குப்பையும் வெளியே போட மாட்டீங்க எல்லா வீட்லேயும் போய் குப்பை இருந்தால் எங்கள் வீட்டில் வந்து கொட்டிகிட்டு போங்க ஆமாங்க ஒரு மல்லிகைப்பூ வாங்குகிறோம் தலையில் வைக்கிறோம் சாயந்தரத்தூக்கி வீசிடறோம் வீசாமல் தூக்கி அது பாட்டில்குள்ளே போட்டு வச்சா அது ஒரு தொண்ணூறு நாளுக்கு அப்புறம் ஆயிரம் ரூபா மதிப்புள்ள ஒரு சென்ட்டாக மாறிடும் நீங்கள் யோசிச்சு பாருங்க மளிகை கடையில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனியோட இடங்களில் நிறைய பொருள் விற்கிறாங்க இல்லைங்களா என்றைக்காவது இது எப்படி தயாரிக்கிறாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா ஒரு சென்ட்டு வாங்கி அடிக்கிறோம் இது என்ன இந்த மாதிரிங்க இந்த ஒரு நொதித்தல்கிற ஒரே ஒரு டெக்னிக்கை இனி உலக மக்களுக்கு சொல்லி கொடுத்து விட்டால் நீங்கள் சத்தியமாக சொல்றங்க மளிகை சாமான் வாங்குறீங்க இல்லையா வீட்டில் ஒரு பத்து ஒரு முப்பதாயிரூபாய்க்கு மாதம் வாங்குறீங்கன்னா இனிமேல் மேல் மூவாயிரம் ரூபாய்க்கு வாங்கலாம் போதும் ஏன்னா எல்லாமே வீட்டுக்குள்ளேயே இருக்கும் எதுக்கு வெளியே போக வேண்டாம் சாப்பிட்ற கூட ஒன்றும் தேவையில்லைங்க அது எதுவும் எடுத்து குடிச்சுக்கலாம் ஃபுட்டுங்க அது ஹைலி கான்சன்ட்ரேட்டட் ஃபுட்டு அதுவும் அப்படியே குடிக்கக்கூடாது தண்ணி ஊற்றி ஒரு டம்ளரில் கொஞ்சமாக ஊற்றி குடிக்கணும் பாருங்க இந்த வகுப்பை பல நாடுகளில் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் நடத்திட்டு இருக்காங்க சில பேர் ஓப்பனாக சொல்லி கொடுக்கறதே இல்லை அப்படிப்பட்ட வகுப்பை விரைவில் நாம் இதே மாதிரி இந்த இந்த கிளாஸ் வந்து இந்த நாற்பத்தி ரெண்டு பொருள் தயாரிக்கிறக்கான கிளாஸ் அந்த நொதித்தலுக்கு தனியாக ஒரு நாள் வேணும் அதெல்லாம் விளக்கமாக சொல்லி கொடுத்து ஏன்னா அது நல்லது நல்லது கெட்டதெல்லாம் இருக்கும் நீங்கள் வாட்டுக்கு அடைச்சி வச்சுட்டு வீட்டு விட்டு போய்ட்டு டமால் வெடிச்சிடும் அது எப்போ திறக்கணும் எப்போ மூடணும் இதெல்லாம் கற்றுக்கணும் சும்மா அப்புறம் சில பொருள் போட்டால் அது வந்து ஃபெர்மெண்டேஷன் ஆகாது அதில் எப்படி தேங்காய் பால ஊற்றுறதுன்னு எல்லாமேங்க இப்படி நொதித்தல் அப்படிங்கிற ஃபெர்மெண்டேஷன் அப்படிங்கிற டெக்னிக்கு ராக்கெட் ஸ்டவ்வுக்கு மட்டுமே தனியாக ஒரு வகுப்பு நடத்துறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் இப்பொழுது எனக்கு அந்த ராக்கெட் ஸ்டவையும் நொதித்தல் டெக்னிக்கையும் கற்றுக் கொடுத்த ஸ்ரீகாந்த் அவர்களை நான் மேடைக்கு அழைக்கிறேன் வாழ்க வளமுடன் இல்லைங்க ஒரு பத்து நிமிஷம் பேசுங்க எல்லோருக்கும் வணக்கம் நான் பேசிக்காக வந்து ஹைதராபாதுங்க ஹைதராபாத் தான் பிறந்து வளர்ந்துருக்கேன் தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும் மன்னிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து தமிழில் பேச முயற்சி பண்ணுறேன் பெங்களூரில் செட்டில் செட்டில் இருக்கேன் ஒரு பதினஞ்சு நாளாக ஐயா சொல்கிற மாதிரி தான் செட்டில் ஆயிருக்கேன் ஒரு ஹோ ஹோம் லோன் எல்லாம் எடுத்து செட்டில் ஆயிட்டு அந்த ஹோம் லோன்லேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னில் தான் வெளியில் வந்துட்டேன் ஹோம் லோன் எல்லாம் ஃபோர் க்ளோஸ் பண்ணி ஸோ இப்போது சஸ்டைனபுள் லிவிங் அதாவது சுயசார்பு வாழ்க்கைக்கு திரும்பியிருக்கேன் என்னோடய வாழ்க்கை நான் வந்து ஒரு கார்பரேட் தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகிட்டு ஒரு பத்து வருஷம் ஆயிருக்கு இப்போ ஒரு 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 வருஷமாக நான் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மாற்றம் கொண்டு வந்துட்டுருந்தேன் ஐயாவை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஆறு வருஷமாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அது ஒரு ஜேர்னின்னு சொல்லலாம் ஒன்று 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 ஐயா ஃபாலோ பண்ணும்போது ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நான் வீட்டில் வந்து சர்க்கரை வாங்குறதில்ல இந்த கோதுமை மாவு வாங்குறதில்ல எண்ணெய் வாங்குறதில்ல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செக்கெண்ணெய் தான் யூ யூஸ் இருந்தோம் இனி நாள் வந்துட்டு நாங்கள் செக் எண்ணெய் கூட யூஸ் பண்ணுறதில்ல வீட்லேயே தேங்காய் எண்ணெய் நாங்கள் செஞ்சுக்கிறோம் மெஷின் இல்லாமல் அது கூட ரொம்ப சிம்பிளான டெக்னிக்குங்க ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸில் நொதி நொதித்தல்ன்னு சொன்னாங்க ஐயா ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸில் நீங்கள் வந்து தேங்காய்லேருந்து பால் எடுத்து அந்த பாலை வந்து எண்ணெயாக மாற்றிடலாம் ரொம்ப சிம்பிள் ஸோ ஒரு மாதத்துக்கு எங்களுக்கு வந்து இரநூறு எம்எல் தான் தேவைப்படும் இதுக்கு முன்னாடி வந்து மூணு லிட்டர் நாலு லிட்டர் அப்படி இருந்தோம் ஆஸ்ன் டுடே இரநூறு எம்எல் தான் வாங்குகிறோம் அதுக்கு மேலே வாங்குறது அண்டு நிறைய வந்து ரா ஃபுட் வந்து இன்கல்கேட் பண்ணியிருக்கோம் அதாவது அக்செப்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் ரா ஃபுட் தான் சாப்பிட்றது இந்த ஸ்மூதி அப்படின்னு ஒரு ரெசிபி சொல்லிக் கொடுப்பாங்க இங்கே அந்த ஸ்மூதி ரெசிபிஸ் சாப்பிடுவேன் ஸோ இந்த மாதிரி ஒரு சஸ்டைனபிள் லிவிங் எனக்கு ஒரு பையன் அவன் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கான் இப்போது இல்லை தேர்ட் ஸ்டாண்டர்டில் இல்லை ஸோ புரிஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு மாதம் ஆச்சு ஐ ஸ்டாப் ஹை ஸ்கூல் அவனோட ஸ்கூல் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா தான் அவன் உள்ளே இருக்கிற ஒரு தனி ஸ்கில் செட்டு வெளியில் வருது நான் வந்து பார்த்துட்ருக்கேன் அவன் வந்து அவன் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கராக மாறுற ஒரு குவாலிட்டி நான் வந்து பார்த்துட்ருக்கான் அதை வந்து ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நிறைய விஷயம் கற்றுக்குறான் பெயிண்டிங் பண்ணுவான் ஒரு கிராஃப்ட் ஒர்க் அழகாக பண்ணுவான் அப்புறம் நிறைய பேருக்கு நிறைய விஷயம் சொல்லிக் கொடுப்பான் எங்கேயாவது ஒரு ஒர்க் ஷாப் போனான்னா ஒரு பெயிண்டிங் ஷாப் போனோன்னா அங்கே ஒரு என்ஜைம் கிளாஸே எடுத்து முடிச்சிட்டான் ஒரு ப்ரோபயாட்டிக் கிளாஸே எடுத்து முடிச்சிட்டோம் பசங்களுக்கு அவனோட ஏஜ் குரூப்பில் இருக்கிற பசங்களுக்கு இந்த ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் தான் ஃபர்மெண்டேஷனுங்க மோர் இருக்குது இல்லைங்களா நம்ம வீட்டில் மோர் குடிக்கிறோம் அந்த மோர் தான் ஒரு ஃபர்மெண்டட் ட்ரிங்குங்க அந்த மாதிரி நம்ம வந்து வீகன் மோர் வீகன் பட்டர் மில்ஸெல்லாம் நம்ம வந்து பண்ணலாம் ஸோ வீகன்னா பால் இல்லாமல் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் நம்ம எப்படி மோர் செய்யலாம் ஒரு ஒரு பீட்ரூட்லேருந்து நம்ம மோர் செய்யலாம் ஒரு பொட்டாட்டோ அதாவது உருளைக்கிழங்கு கிழங்குலேருந்து மோர் செய்யலாம் இந்த கிரீன்ஸ் இருக்கும் இந்த குதிரைவாளி இந்த மாதிரி கிரீன்ஸ் இருக்கும் அதுலேருந்து மோர் செய்யலாம் ஸ்டார்ஸ்லேருந்து எடுத்து மோர் செய்யலாம் ஸோ எல்லாத்துலேயும் நம்ம வந்து மோர் செய்யலாங்க காய்கறிலேருந்து மோர் செய்யலாம் ஸோ இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் பண்ணிவிட்டு குடிக்கிற அந்த மோர் அந்த ப்ரோ பயோட்டிக் ட்ரிங்க் ஃபர்மெண்டேட் ட்ரிங்க் அது என்ன பண்ணுதுன்னா கட் பேலன்ஸ் அதாவது கட்னா வயிறுங்க வயிற்றுல வயிறு வந்து ரொம்ப அசிட்டிக்காக இருக்கும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பிஎச் லெவலில் இருக்கும் எப்பவுமே ஸோ ரொம்ப அசிட்டிக்காக இருக்கும் அது எதுக்கு அசிட்டிக்காக அது சாதாரணமாகவே நார்மலாகவே அசிட்டிக்காக இருக்கும் ஏன்னா அந்த உள்ளே போகிற சாப்பாடு வந்து உள்ள பிரேக் டவுன் ஆகும் சுகராக பிரேக் டவுன் ஆகும் அது நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியும்னா ஐயா ஏற்கனவே ரொம்ப வருஷமாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அந்த ப்ராசஸ் ஸோ அந்த சுகர் ஈஸியாக வந்து பிரேக் டவுன் பண்ணிவிட்டு லிவருக்கு லோட் ரொம்ப கம்மியாக கொடுக்கறது தான் இந்த ப்ரோபயோட்டிக்கு பண்ணுற வேலை இதில் வந்து உங்களோட பாடியோட மெட்டபாலிசம் வந்து பூஸ்டப் ஆகும் ஸோ ரொம்ப ஆக்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அப்புறம் ராக்கெட் அடுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க ஒரு ராக்கெட் ஒரு அடுப்பு இது ரெண்டு சேர்ந்தது தான் ராக்கெட் அடுப்பு அப்படின்னு நினைப்போம் அது கிடையாது கண்டிப்பாக இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ராக்கெட் அடுப்பு இந்த அடுப்பை வந்து பற்ற வச்சோன்னா ராக்கெட் மாதிரி பறக்கும் அப்படின்னு கூட கிடையாது இந்த அடுப்பு ராக்கெட்டில் கீழே ஒரு த்ரஸ்ட் இருக்கும் அந்த ஒரு தீவிரமாக ஒரு வெப்பம் அந்த நெருப்பு எரியும் ஸோ இந்த ராக்கெட்டை நம்ம வந்து திருப்பி வச்சா எப்படி எரியும் அந்த மாதிரி தான் இந்த அடுப்புங்க ஸோ இது பேசிக்காக வந்து ஐயா எல்லாமே விஷயம் சொல்லி சொல்லியாச்சு ஸோ சொல்கிறதுக்கு புதுசாக எதுவுமே இல்லை ஸோ அந்த ராக்கெட் அடுப்பு வந்து நாங்கள் வீட்டில் எப்படி பய பயன்படுத்தணும்னா நாங்கள் வந்து முக்காச்சோளம் நாங்கள் வாங்கிட்டு வந்து அதில் சுடுவோம் வெந்நீர் வைப்போம் சாதம் அடிப்போம் அப்புறம் இந்த கிழங்கு இந்த குச்சி கிழங்கு கப்பக்கிழங்கு இதெல்லாம் வந்து அதுலேயே வேக வச்சுடுவோம் அதுலேயே சாப்பிட்டுடுவோம் அப்புறம் இந்த பலாப்பழம் சாப்பிட்றோம் இல்லைங்களா அதனோடய கொட்டையை கூட அதில் வேக வச்சு உரிச்சு அப்படியே சாப்பிட்டுடுவோம் அதாவது நீங்கள் நம்மலாம் தாத்தா பாட்டிலாம் சொல்லியிருப்பாங்க நான் சின்ன சின்ன வயசில் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஸோ இப்போ அது அந்த அது ஜீன்ஸில் வந்து பதிவாகி நம்மளுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம் வழியாக நம்மளுக்கு அது ஒரு புரிதல் வரும் ஸோ அது மாதிரி நம்மளே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம் எல்லாமே சயின்ஸ் தாங்க எக்ஸ்பெரிமெண்டல் சயின்ஸ் ஒன்று இருக்குது அப்சர்வேஷன் சயின்ஸ் இருக்குது நம்ம ஏதாவது வந்து அப்சர்வ் பண்ணி நம்ம கற்றுக்கிறது வந்து அப்சர்வேஷனல் சயின்ஸ் பார்த்து கற்றுக்குறோம் பார்த்து ஓகே இந்த இந்த மாதிரி விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்து கற்றுக்குறோம் இது அப்சர்வேஷன் சயின்ஸ் ஒன்று செஞ்சு கற்றுக்குறோம் பரிசோதனை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கற்றுக்குறோம் எக்ஸ்பெரிமெண்ட் வாழ்க்கையில் இது தாங்க ஒன்று அப்சர்வேஷன் ஒன்று எக்ஸ்பெரிமெண்ட் இது ரெண்டு சேர்ந்து தான் நம்ம வந்து சயின்ஸை வந்து அறிவியல் அப்படி அப்படி தான் நம்ம வந்து கற்றுக்குறோம் ஸோ இந்த மாதிரி ராக்கெட் ஸ்டவ் வச்சு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதே விதமாக என்சைம் ஐயா சொன்ன மாதிரி இது ஒன்றுமே இல்லைங்க நம்மளோட இந்த பொருளில் வந்து எம்பிஎல் அன்படி ஒன்று நீ பா பார்த்துருப்பீங்க மல்டி பர்பஸ் லிக்விடுன்னு அதே தான் என்சைம் இது என்னென்னா தைலாண்டில் வந்து டாக்டர் ரோசா குன் அவங்க வந்து முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்காங்க வீட்டில் வந்துட்டு தூக்கி போடுற ஒரு குப்பை அது அதை வந்து நம்ம வந்து என்ஜைமை வந்து மாற்றுறோம் அதுக்கு பேர் தான் கார்பேஜ் அப்படின்னு சொல்லுவோம் கார்பேஜ் என்சைம் அப்படி தான் பேர் வச்சாங்க அதுக்கப்புறம் தான் அது பயோ அவைலபிள் ஆகிடுறது பயோடிகிரேட் ஆகிட்டு நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ அதனால் அதுக்கு வந்து பயோ என்ஜைமன்றது பேர் இருக்குது என்ஜைமெண்ட் எதுக்கு அதுக்கு பேர் இல்லைனா அதில் வந்து என்ஜைம்ஸ்க்கு க்ரியேட் ஆகிறது அதாவது மைக்ரோப்ஸ் மைக்ரோபியல் ஆக்டிவிட்டீஸ் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் வந்து அதில் வளரும் ஸோ இந்த பயோ என்ஜைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐயா சொன்ன மாதிரி ஒரு முப்பது நாளுக்கு நீங்கள் வந்து திறந்து மூடணும் கேஸ் ஃபார்ம் ஆகும் வெடிச்சிடும் அப்படின்னு சொன்னாங்க அது உண்மை எப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் ஆகும்போது நிறைய கேஸஸ் ஃபார்ம் ஆகும் இப்போ கேஸஸ் ரிலீஸ் ஆகும் இதில் ரிலீஸ் ஆகிற கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீத்தேன் இப்போ நிறைய பேருக்கு மீத்தேன் சொன்ன உடனே ஓகே இது நல்லது இல்லைன்னா நிறைய விஷயம் ஓடிருக்கு டிவிலெல்லாம் பேப்பர்லலாம் மீத்தேன் கேஸை பற்றி ஸோ மீத்தேன் வந்து இட்ஸ் அன் ஆர்கானிக் கம்பவுண்டுங்க அது வந்து வீட்லேயே பண்ணால் அது ஹார்ம்ஃபுல் கிடையாது ஒன்று ரெண்டாவது அதில் வந்து ஓசோன் கேஸ் ரிலீஸ் ஆகும் ஸோ இந்த மீத்தேன் கேஸும் ஓசோன் கேஸ் ஓசோன் கேஸ் எல்லாருக்குமே புரியும் அது வந்து ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும் அல்ட்ரா வைலட்ரைஸை வந்து தடு தடுக்கிறதுக்கு ஓசோன் கேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப அவசியம் ஸோ இந்த மீத்தேன் கேஸை வந்து இப்போ நாங்கள் என்ன ப பண்ணிகிட்ருக்கோன்னா இந்த பயோ பயோஎன்சைம்லேருந்து வர மீத்தேன் கேஸை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம இது குக்கிங் கேஸை கன்வெர்ட் பண்ணலாங்க ஸோ டோட்டலாக நம்ம வந்து எல்பிஜி சிலிண்டர் மேலே டிபெண்டன்சி இல்லாமல் அது ஐயா சொல்லும்போது சஸ்டைபிள் லிவிங் என்னென்னா ஒருத்தர் ஒரு பர்ட்டிகுலர் கம்பெனி மேலேயோ ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் மேலேயோ வந்து டிபெண்டன்சி இல்லாமல் நம்மளே வீட்டிலேயே செஞ்சுக்கலாம் ஸோ பயோ கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இந்த கோபர் கேஸ் பயோ கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது ஒன்றுமே கிடையாது இது வந்து அது ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து வர கேஸஸ் ரிலீஸ் பண்ணிவிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து குக்கிங்காக யூஸ் பண்ணலாம் ஸோ இதே மாதிரி நம்ம வந்து என்ஜைமை கூட நம்ம வீட்டில் க்ளீனிங் என்சைம் யூஸ் பண்ணுறோம் அந்த என்ஜைமை கூட நம்ம வந்து அதில் வர கேஸ் கூட நம்ம வந்து எதுவுமே வேஸ்ட் இல்லை ஸோ ஜீரோ வேஸ்ட் நம்ம நம்ம வீட்டிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகும் ஒரு வேஸ்ட்டும் ப பண்ணோம் பண்ணாமல் எல்லாத்தையும் நம்ம வந்து கா காசு ஆக்குறது வேறு வேறு அது அது இன்னொரு பக்கம் பட் நம்ம நமக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது இது ஒரு ஒரு நல்ல டெக்னிக் இதில் நாங்கள் இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் இருக்கோம் ஸோ இந்த பயோ என்சைம் இதில் பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் நாங்கள் வீட்டில்னா ஃப்ரம் ஹேர் வாஷ் டு கார் வாஷுங்க ஸோ குளிக்கிறது அதே தான் நாங்கள் பாத்திரம் அது அதுலேயே வள வளர்க்குறோம் இப்போ நாங்கள் ராக்கெட் ஸ்டவ் வீட்டில் வச்சுருக்கோம் பால்கனியில் வச்சுருக்கோம் வாடகை வீட்டில் தான் இருக்கோம் மேலே ஓனர் இருக்காங்க ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன்னா நாங்கள் இந்த பயோ நான் இந்த யூஸஸ் பற்றி சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் இந்த ஷாம்புவாக யூஸ் பண்ணுறோம் இது வந்து ஷேவிங் க்ரீமாக கூட யூஸ் பண்ணுறோம் நான் ஷேவ் பண்ணுறதில்ல ஸோ பட் ஷேவ் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் எப்படி ஷேவ் ஷேவிங் கிரீமா மாற்றலாம் எப்படி ஷாம்புவாக மாற்றலாம் எப்படி நீங்கள் வந்து குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் எப்படி நீங்கள் ஃப்ளோர் வாஷ் பண்ணலாம் கிச்சன் வாஷ்க்கு ஒரு ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும் ஒரு ஒரு ஃபார்மெலாம் இருக்கும் எல்லாமே ஒரே லிக்விட் தான் அதுவும் எம்பிஎல் தான் எல்லாமே ஒரே லிக்விட் தான் ஸோ இந்த சிமினியில் வந்து போய் எண்ணெய்லாம் படையும் அதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறது தான் அதே தான் எம்பியல்ல வந்து க்ளியர் பண்ணலாம் கார் வாஷ் பண்ணலாம் பைக் வாஷ் பண்ணலாம் இன்னொன்று நான் நிறைய பேர் வந்து கொசு தொல்லை இருக்கும் நான் நிறைய பேர் வீட்டில் எங்கள் வீட்லேயும் இருந்தது இன்றைக்கி வந்து கொசு இல்லை எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பயோ பயோஎன்சைமை வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு நீங்கள் தரையை தொடச்சிங்கன்னா வீட்டில் கொசு வராது ஸோ நீங்கள் வந்து தேவையில்லாமல் நம்ம வந்து அது அவுட்டு இது அவுட்டுன்னு போட்டு நம்ம போடுவோம் நம்மளே அவுட் ஆகிடுவோம் அது வந்து உடம்பு நல்லது ஸோ அதில் வந்து ப்ராங்கெட்டிக் ஆஸ்தமேட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் நல்லதில்லை குழந்தைங்களுக்கும் நல்லது ரொம்ப 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 அது டேஞ்சரஸுங்க ரொம்ப ஆபத்தான விஷயம் அது அண்டு இந்த காயில் வைக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம நம்மளுக்கு உடம்புக்கு நல்லதே கிடையாது ஸோ நேச்சுரலாகவே நம்ம வந்து மஸ்கிட்டோஸை வந்து ரெப்பல் பண்ணலாம் இ இது ஒரு வி விஷயம் அதே இல்லாமல் இந்த இந்த எம்பிஎல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இதை வந்து இது ஒன்றுமே கிடையாதுங்க இது வந்து வினிகருங்க நம்மலாம் சிந்தட்டிக் விடி வினிகர் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் வாங்குறோம் இல்லைங்களா ஒரு சண்டே இன்னைக்கு சண்டே நிறைய பேர் வீட்டில் சிக்கன் செய்வாங்க மட்டன் செய்வாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வினிகர் போட்டு மேரினேஷன் ப்ராசஸ் அதாவது ஊற வைப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஸோ இந்த கடையில் போய்ட்டு சிந்தட்டிக் வினிகர் வாங்கிறத விட நீங்கள் வீட்லேயே வினிகர் செஞ்சுக்கலாம் அழகாக இப்போ நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேங்க கே இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க ஒன்றும் இல்லைங்க அரை லிட்டர் ஆயிரம் ரூபா தாங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஒன்றும் இல்லை ஆனால் நான் சொல்லி கொடுக்குற மெத்தடில் உங்களுக்கு இரநூறுபாக்கு மேலே ஆகாது ஒரு லிட்டர் அறநூறுரூபா சாரி ஆயிரம் ரூபாய் வந்து அரை லிட்டருங்க நீங்கள் கடையில் வாங்கிட்டேன் வாங்கிட்டா அமேசான் ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி இ காமர்ஸ் வெப்சைட்டில் கூட அவைலபிள் இருக்குது சைடர் வினிகர்ஸ் எதுக்காக நல்லதுன்னா இந்த ஹார்ட்டுக்கு நல்லது பிபிக்கு நல்லது சுகருக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்ணி விற்கிறாங்க ஸோ இந்த வினிகர் வந்து வீட்லேயே அழகாக சொல்லிக் கொடுக்கலாம் இந்த அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சைடர் வினிகர் ஆப்பிளில் மட்டும்தான் கிடைக்கிறது மார்க்கெட்டில் நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு மாதுளம் பழத்தில் எப்படி நீங்கள் சைடர் வினிகர் செய்யலாம் கொய்யா பழத்தில் எப்படி நீங்கள் வந்து சைடர் வினிகர் செய்யலாம் இந்த சீதாப்பழத்தில் எப்படி சைடர் வினிகர் செய்யலாம் இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுத்துருவோம் இதெல்லாம் வந்து அட்வான்ஸ்டேஜ் இதெல்லாம் வந்து மார்க்கெட்லேயே கிடையாதுங்க மார்க்கெட்டில் இல்லாத விஷயம் நாமளே கண்டுபிடிச்சி நாமளே ஈஸியாக வந்து மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கலான்ற ஒரு காரணத்துக்காக தான் ஐயா வந்து மீட் பண்ணோம் இந்த வாய்ப்பு வந்து ஐயா எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் வந்து ரொம்ப பெரிய ஆள் ஒன்றும் கிடையாதுங்க ரொம்ப சாதாரணமான ஆள் உங்கள் உங்களை மாதிரி ஒருத்தர் தான் நான் வந்து ஐயாவை ஃபாலோ பண்ணுறேன் ஸோ வாழ்க்கை வந்து சஸ்டைனிள் லிவிங்கில் வந்து மாற்றின்னு போயிருக்கேன் அந்த 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 டேரெக்ஷன் தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் இன்னொன்று என்னென்னா ஜீரோ வேஸ்ட் ஜீரோ வேஸ்ட்னால் வீட்டிலேருந்து குப்பை வெளியில் தூக்கி போடாது இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிஜமாக சொல்கிறேன் நீங்கள் சாப்பிட்டு ஏதாவது மீதி இருக்குது தூக்கி போடணும்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் டஸ்ட்பின் கிடையாதுங்க டஸ்ட்பின்னே இல்லாத ஒரு வீட்டில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் நன்றிங்க இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு பாஸ்கர் ஐயாக்கு நன்றி உங்கள் எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ வெரி மச் நன்றி இவர் பேர் ஸ்ரீகாந்த் இவரது மனைவி பானு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டில் சுயசார்பு வாழ்க்கையை வாழ்கிறாங்க குழந்தைக்கும் பள்ளிக்கூடம் போகாமல் வீட்லேயே கற்றுக் கொடுத்துட்ருக்குறாங்க இவரோடது நண்பர் சைலேந்தர் தான் ஹைதராபாத்தில் இருக்கிறவர் இவருக்கு சொல்லியிருக்கிறாரு அவர் ஒரு இயற்கை விரும்பி முழு நேரமாக இந்த வேலைகளை செஞ்சிட்ருக்கிறாரு எனவே ஸ்ரீகாந்த் மற்றும் சைலேந்தரை வைத்து அவர் நம்பர் இப்போ நான் கொடுக்குறேன் எல்லா ஊர்லேயும் இவரை வச்சு ஒரு நாள் இலவச வகுப்பு ஆரம்பிச்சுட்டு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் நம்ம எல்லாத்துக்கும் அதை புரிய வச்சுட்டோம்னா இனிமேல் அவங்கவுங்க இயற்கையாக வாழ்றதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க அவரது நம்பரை பதிவு பண்ணிக்கோங்க நைன் டபுள் ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ நயன் டபுள் ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ செவன் ஃபைவ் ஃபோர் த்ரீ தொண்ணூத்தொன்று பதிமூணு ஐம்பது எழுவத்தஞ்சு நாற்பத்தி மூணு நைன் ஒன் ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ செவன் ஃபைவ் ஃபோர் த்ரீ இவருக்கு தொடர்பு கொண்டு விரைவில் இவரை வைத்து நாம் நாமும் பல ஊர்களில் நிகழ்ச்சி நடத்த போகிறோம் நீங்களும் யாருக்கெல்லாம் அந்த கெப்பாசிட்டி இருக்குதோ அவங்கவுங்க ஊரில் நிகழ்ச்சி நடத்துனீங்கன்னா அதன் மூலியமாக நம்ம உலக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார ஒரு புரட்சி செய்ய முடியும் இந்த மண்டபத்தை நமக்கு இலவசமாக கொடுத்த மண்டப உரிமையாளர் திரு ஆனந்த் ஐயா அவர்களுக்கு நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இந்த மண்டப உரிமையாளர் ஆனந்த் ஐயா அவர்கள் அவரும் ரொம்ப வருஷமாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்ருக்கிறாரு இந்த இந்த மண்டபத்துலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் நடந்து நடக்கிற தூரத்தில் செக்கு என்ன அவரே எல்லாம் மிஷின்லாம் வாங்கி வச்சு அரைச்சி அதை மக்களுக்கு கொடுத்துட்ருக்கிறாரு யாருக்காவது வேணும்னா அதை பார்க்கலாம் அந்த அந்த மிஷின் எப்படி இருக்கும் அதை எப்படி அரைக்கிறதுன்னு நீங்கள் எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம் இங்கே தான் இங்கேயும் நடக்கிறத பின்பக்க கேட்டு வழியாக போனீங்கன்னா செக் என்ன மிஷின்லாம் போட்டு அரைச்சிட்டுருக்கிறாரு நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் அதை பார்க்கலாம் அவர்கிட்ட அந்த நம்பர் வாங்கி நீங்களும் உங்கள் ஊரில் செக்கு மிஷினெலாம் போடலாம் எனவே ஐயா அவர்களுக்கு நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்வளமுடன் நான் வந்துங்க பல வருஷமாக ஒரு ஐந்து நாள் வகுப்பு நடத்திட்டு வந்தேன் கோயம்புத்தூரில் எல்லோரும் எங்கிட்ட கேட்குற கேள்வி எனக்கு தலைவலிக்குது கிட்னியில் கல் இருக்குது கேன்சர் இருக்குது சுகர் இருக்குது பிபி இருக்குது மூட்டு வலி இருக்குது இது எப்படி சரி பண்ணுறதுன்னு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும் என்கிட்ட அதை பற்றி நான் ஒரே சிம்பிளாக சொல்லிடுறேன் எங்கிட்ட எந்த நோய்க்கு யார் என்ன கேள்வி கேட்டாலும் எங்கிட்ட ஒரே ஒரு பதில் தான் இருக்குது கோயம்புத்தூரில் நான் ஒரு ஐந்து நாள் வகுப்பு நடத்தி வந்தேன் அதுக்கு அர்த்தம் புரியுன்னு நினைக்கிறேன் நடத்திட்டு இருந்தேன் அந்த கிளாஸுக்கு வாங்கன்னு சொல்லுவேன் வழக்கமாக ஒரு இரநூறு பேர் வருவாங்க ஒரு சாப்பிட்றது தங்குறது எல்லாமே அங்கேயே ஒரு இடத்துல இரநூறு பேரும் தங்கணும் இங்கே பாருங்கள் ஒரு மருந்து இல்லை ஒரு மாத்திரை இல்லை வார வாரம் வந்து பார்த்துட்டு இல்லை ஸ்கேன் ரிப்போர்ட்டு பிளட் டெஸ்ட்லாம் எனக்கு பார்க்கவும் தெரியாது எனக்கு காட் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் நோய் என்னென்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இரநூறு பேர் வருவாங்க ஒரு ஹால் இருக்கும் மைக் இருக்கும் அஞ்சு நாளும் நான் பேசிக்கிட்டே இருப்பேங்க காலையில் ஒம்பது மணிக்கு மைக்கு பிடிப்பேன் நைட்டு ஒம்பது மணிக்கு தான் வைப்பேன் ரெண்டு மணி நேரம் பேசுவேன் ஒரு மணி நேரம் ரெஸ்ட்டு ரெண்டு மணி நேரம் பேசுவேன் ஒரு மணி நேரம் ரெஸ்ட்டு தெளிய வச்சு தெளிய வச்சு அடிப்பேன் அஞ்சு நாளைக்கு இந்த அஞ்சு நாளில் யார்கிட்டையும் உங்கள் நோய் என்னென்னு கேட்க மாட்டேங்களா அப்போ எப்படி அதை சிகிச்சை அப்படின்னு கேட்டிங்கன்னா நோய் உடம்புன்னா என்ன ரத்தம்னா என்ன ரத்தத்தில் என்னமெல்லாம் பொருள் இருக்குது கன்று காது மூக்கு கிட்னி கணையமெல்லாம் எப்படி வேலை செய்யுது உடல் உறுப்புகளுடைய வேலை என்ன நோய் ஏன் வருது சுகர் ஏன் வருது பேங்க்ரியாஸ் ஏன் சுரக்க மாட்டேங்குது கிட்னியில் ஏன் கல்வது ஏன் கட்டி வருது கேன்சர் வருதுன்னு எல்லா நோய்களை பற்றி விளக்கமாக சொல்லிட்டு கடைசியாக இந்த மருந்து மாத்திரை கம்பெனிகள் ஏன் வந்து குணப்படுத்த முடியல அப்படிங்கிறதே விளக்கமாக சொல்லிட்டு மருந்தே இல்லாமல் மாத்திரையே இல்லாமல் நமக்கு நாமே எப்படி சரி பண்ணுறதுங்கிறது சொல்லி கொடுக்குறக்கு ரெண்டு நாள் தாங்க அஞ்சு நாள் கிளாஸில் ரெண்டு நாள் மட்டும்தான் நோயை பற்றி உடம்பை பற்றி ஆரோக்கியத்தை பற்றி பேசுவேன் அப்போது இரநூறு பேர் வந்திருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு எந்த வியாதியாக இருந்தாலும் ரெண்டாவது நாள் நைட்டு தனக்குத்தானே எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருங்க மூணாவது நாள் மனசுன்னா என்ன இந்த டென்ஷன் கோபம் பயம் கவலை கடுப்பு வேதனை விரக்தி இதெல்லாம் ஏன் வருது அதை எப்படி சரி பண்ணி சந்தோஷமாக ஹாப்பியாக நிம்மதியாக ஜாலியாக வாழ்கிறதுன்னு கற்றுக் கொடுக்குறக்கு ஒரு நாள் க்ளாஸ்ங்க ஒரு விஷயம் சொல்கிற கேளுங்க நான் வெளியே இருந்த பொழுதும் கைது செய்யும் பொழுதும் சிறையில் இருந்த பொழுதும் வெளியே வந்த பொழுதும் என் மனம் எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் இருந்து கொண்டிருக்கிறது இது எப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்க்கைன்னா எல்லாமே வரும் வராமல்லாம் இல்லை வரும் அப்போ நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோங்கிறது தான் ஞானமே தவிர வரக்கூடாது அப்படிங்கிறது ஞானம் கிடையாது எல்லாமே வரும் அப்போது மனதை எப்படி ஒழுங்காக வைத்துக்கொள்வது அதுக்கு ஒரே ஒரு ஒரே ஒரு விளக்கமாக சிம்பிளாக சொல்கிறேன் நேற்று காலையில் என்ன சாப்பிட்டீங்க எல்லோரும் யோசிங்க எல்லாத்துக்கும் ஞாபகம் வந்திருக்கும் இந்த வருஷம் ஜனவரி மாதம் மூணாந்தேதி காலையில் என்ன சாப்பிட்டிங்க சத்தியமாக யாருக்கும் ஞாபகம் இருக்காது வாங்க சார் சாப்பிட்டு எட்டு மாதம் ஆச்சு அது எப்படி ஞாபகம் இருக்கும் ஓ எட்டு மாதம் ஆனால் மறந்துடுமா இப்போ ஒரு கேள்வி ஒருத்தரை பார்த்து காமிக்கிறேன் இவர் யாருன்னு உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தர் ஒரு வேலை கூடவே இருக்கிறவளாக இருக்கலாம் இருக்கிறவளாக இருக்கிறா இருக்கிறா இருக்கலாம் பார்த்த ஒன்று கை நடுங்குது அவனா ராஸ்கல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் வருஷம் ஜனவரி மாதம் மூணாம் தேதி சாயந்தரம் நாலு மணிக்கு என்ன ஒரு கேள்வி கேட்டால் பற்றியா மறக்கவே முடியாது அங்கே இருக்கா இல்லையா உங்கள் புருஷன் உங்களை பார்த்து கேட்ட கேள்வி உங்கள் அம்மாவை அவமானப்படுத்துனது உங்கள் பொண்டாட்டி உங்கள் அப்படின்னு நிறைய சம்பவம் எல்லாம் ஏய் அது மட்டும் மறக்காது சொன்ன அப்படி அப்படியே ஞாபகம் வச்சிருக்கிறோமா இல்லையா இப்படி தான் கேள்வி பதினஞ்சு வருஷம் முன்னால் நடந்த ஒரு சம்பவம் மறக்காத உங்களுக்கு ஏழு நாள் முன்னால் சாப்பாடு சாப்பிட்ட சாப்பாடு ஏன் மறந்து போச்சு இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சால் மனதை நாம் ஒழுங்கு செய்து விடலாம் மனம் என்பது மேல் மனம் கீழ் கீழ்மணன்னு மூன்று இருக்குது மேல் மனதில் பதிவானால் அழிந்துவிடும் உங்கள் வாழ்க்கையில் துன்பமோ துயரமோ கொடுக்காது நடுமனதில் பதிந்துவிட்டால் விட்டால் அந்த கெட்ட சம்பவங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களை அது கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கும் யாருடைய நடுமனதில் கோபம் நிறைய இருக்குதோ லிவர் பாதிக்கும் பித்தப்பையில் கல்லு வரும் யாருடைய நடுமனதில் பயம் பதிவாக இருக்கிறதோ சிறுநீரகம் ஃபெயிலியர் ஆகும் யாருடைய நடுமனதில் கவலை இருக்கிறதோ வயிறு ஜீரணமாகாது இப்படி ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் உடம்பில் ஒரு உறுப்புக்கு ஒரு நோய் வரும் இந்த மாதிரி விளக்கமாக சொல்லிங்க அந்த ஒரு ஒரே நாள் மூணாவது நாள் மனசு என்ன என்ன அது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு மனதை பற்றி நிறைய பேசுவேங்க ரங்க ராட்ன ரகசியம் சீக்ரெட்டு டுவா சுலிப்பு ஆன்மாவோடு பேசுங்கள் மனசு என்ன என்ன புத்தி என்னென்னு பேசி மனசுக்கு ஒரு நாளுங்க நாலாவது நாள் கல்வி கல்வி எப்படி ஒழுங்கு செய்கிறது அப்படின்னு அது ஒரு பெரிய டாபிக்ங்க தாய்மொழி கல்வியை நான் ஆதரிக்கிறேங்க யாரெல்லாம் உங்கள் குழந்தையை இங்கிலீஷ் மீடியம் சேர்த்துருக்கீங்களோ உங்கள் குழந்தை நல்லா இருக்காது சீரியஸாக சொல்கிறேங்க எதுக்கு சொல்கிறேன்னா அது இப்போ புரியாது ஒரு நாள் புரியும் தமிழகத்தில் இந்த வருடம் மட்டும் ஒரு நாலாயிரம் தமிழ் வழியில் கல்வி கற்றுக் கொடுத்துக்கொண்டிருந்த கொடுத்து கொண்டிருந்த அரசாங்க பள்ளிக்கூடங்கள் இங்கிலீஷ் மீடியமாக மாறிவிட்டது இது யாருக்கும் தெரியல பல பேர்த்துக்கு போன வருஷம் நாலாயிரத்தி எழுநூறு அதுக்கு முந்தின வருஷம் நானூற்றி எழுபதுன்னு எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறமா தமிழகத்தில் தமிழ் வழியில் ஒரு பள்ளி கவர்மெண்ட்டே நடத்தலை நான் வேறு யாரும் நடத்துவா எனவே இதை ஒரு சீரியஸாக ஒரு விஷயமாக எடுத்துக்கிட்டு நாம் எல்லோரும் தாய்மொழி கல்விக்கு திரும்ப வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் உடனே கேட்பீங்க என்ன இங்கிலீஷில் தானே ரொம்ப அதிகமாக அறிவு இருக்குன்னு இதனை ஒத்துக்கொள்ளவே மாட்டேன் எப்படி தெரியுமா இருக்கு இங்கிலீஷில் பேசுற புத்திசாலியாமா இது எப்படி தெரியுமா இருக்கு வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனவே கல்வின்னா என்ன ஒரு பள்ளிக்கூடம் எப்படி இருக்கணும் ஸ்கூல் எப்படி இருக்கணும் காலேஜ் எப்படி இருக்கணும் என்ன படிக்கணும் என்ன படிக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் விளக்கமாக சொல்லி கல்வியை பற்றி பேசுவேங்க அப்புறம் விதைகள் எப்படி பாரம்பரிய விதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்புறம் கணவன் மனைவிக்குள்ள ஏன் சண்டை வருது எப்படி சரி பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம் உண்மையிலேயே புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு சண்டையே இல்லைங்க எந்த ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கிட்ட பழக தெரியல எந்த ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆண்கிட்ட பழக தெரியல இதுதாங்க சண்டை இதை பள்ளிக்கூடத்துலேயும் சொல்லித்தரல சொல்லித் சொல்லித்தரல அம்மா அப்பாவும் சொல்லி கொடுக்கல கண்ணு முன்னால் வாழ்ந்தும் காட்டலை நம்ம எங்கே என்ன பண்ணுறது இல்லைங்க நான் கேட்குறேன் எல்லாரும் ஒழுங்கா வாழும் ஒழுங்கா வாழுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு என்ன அதை முதல்ல சொல்லுங்கள் சொல்லியும் கொடுக்க மாட்டீங்க என் கண்ணு முன்னால் வாழ்ந்தும் காட்ட மாட்டீங்க நாங்களே ட்ரையல் அண்ட் எரரில் கண்டுபிடிச்சு வாழ்கிறக்குள்ளேயே அடிபடுது அடிபட்டு முடியிற்குள்ள எல்லாமே முடிஞ்சு போயிடுது மாற்றிக்க முடியல மாட்டிக்கிட்டோம் அப்போது சொல்லி கொடுக்கணுமா இல்லையா இதுதான் குருகுல கல்வி குருகுல கல்வின்னா இதையும் சொல்லி கொடுப்பாங்க அப்போது கணவன் மனைவிகளை எப்படி ஒழுங்காக வாழ்கிறதுன்னு அதுக்கு தனி சப்ஜெக்டுங்க காதல் கலை காதல் முக்தி யூடியூப்பில் போட்டாவே வரும் ஒன்றரை மணி நேரம் தான் உட்காந்து பார்த்துட்டிங்கன்னா நாளைக்கு காலையே டைவர்ஸ் பண்ணுறதா இருந்தால் அப்படி பண்ண வேண்டிய அவசியமெல்லாம் இருக்காது இப்படி காதல் கலை அதுக்கப்புறமா தந்திராவளியில் தாம்பத்திய வாழ்க்கை ஆண்களுக்கு இரண்டு உச்சகட்டம் பெண்களுக்கு எட்டு உச்சகட்டம் அது எப்படிங்கிறத தமிழில் ஒரு புக் இருக்குது படங்களோட விளக்கமாக இருக்கும் ஆபாசம் இல்லாமல் டீசெண்டாக இருக்கும் உண்மையிலேங்க தாம்பத்தியத்தை பற்றி யாருமே கிளாஸ் எடுக்கிறதுக்கு அவமானமாக நினைக்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது இது வாழ்க்கையில் இருக்குதா இல்லையா யாரோ ஒருத்தர் பேசணுமா இல்லையா நான் ஏன் இத்தனை வருஷம் பேசாமல் இருந்தேன்னா தெரியல இப்போ தெரிஞ்சிடுச்சு இவ்வளோதான் இது புக்கை படித்தே தெரிஞ்சிருச்சு விளக்கமாக இருக்குதுங்க இதெல்லாம் படித்து பாருங்க கண்ணில் தண்ணி வரும் ஏன்னா சரி இது கூட புரியாமல் தான் எத்தனை வருஷம் வாழ்ந்தோமா அப்படின்னு தெரியும் பல பேர் இது படிக்கிறதுக்கு கூட அப்படி திட்டுறாங்க ஏ நீ என்ன எனக்கு சொல்லி கொடுக்குறது அப்படின்னு இதை படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தெரியுமா தெரியலான்னு உங்களை நீங்களே கேட்டுக்குங்க புரிந்து கொள்ளுங்கள் தாம்பத்தியம் அப்படிங்கிறது யாருக்குமே என்னென்னே தெரியலீங்க இது படித்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியும் ஏன்னா விளக்கமாக இருக்குது இது புரியாமல் பல பல குடும்பத்தில் நிறைய பேர் ஒன்றா இருக்கிறாங்க ஆனால் ஒன்றா இல்லை வெளியே பார்க்குறக்கு தான் இல்லை அப்படி சமுதாயத்துக்காக பல பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த புக்கை படித்தீங்கன்னா இது தெளிவாக புரிஞ்சிடும் இதை எழுதுனது பிரவேஷன் ஒருத்தருங்க அவரை வச்சு நான் ரெண்டு நாள் வகுப்பு நடத்துகிறேன் அங்கங்கே பல ஊர்களில் ஆண்களுக்கு மட்டுமே தான் கிளாஸ் பதினெட்டு வயசுக்கு மேலே யாராவது இருந்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இந்த போதி பிரவேஷ் இருக்கார்ல அந்த புக்கு எழுதுனார் இல்லைங்களா அவர் நடத்துகிற க்ளாஸுக்கு வந்தீங்கன்னா ரெண்டே நாள் கிளீராக ஓப்பனாக சொல்லி கொடுத்துருவார் எவ்வளோ வேணாலும் கேட்டுட்டிங்கன்னா தாம்பத்தியம் கிளியருங்க ஏன் சொல்றேன்னா பல நாடுகளில் இந்த கிளாஸ் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு நடக்குது ஓப்பனாக சொல்லிக் கொடுக்கறதே இல்லைங்க நான் எல்லா கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் தப்பு தப்பாக சொல்லி கொடுத்துருவாங்க சொல்லி கொடுத்துட்டு தான் கிளாஸும் வாங்க நான் திட்ட வந்திருக்கேன் கிளாஸ் சரியில்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னா என்ன சொல்லணுமோ அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க பல வகுப்புகளில் நான் காசு கொடுத்து போன பல வகுப்புகளில் எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம்னு தான் கிளாஸ் நடத்துனாங்களே தவிர இந்த விஷயத்தை கற்றுக் கொடுக்கவில்லை எனவே இந்த புக்கை படிங்க இல்லை கிளாஸுக்கு வாங்க இது வந்து ஆண்களுக்கு மட்டும்தாங்க பதினெட்டு வயசுக்கு மேலே ஏன்னா ஆண்களுக்கு கற்றுக் கொடுக்குறது ரொம்ப ஈஸி பல பேர் கேட்குறாங்க பெண்களுக்கு இதே மாதிரி கிளாஸ் நடத்தலாம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க நல்ல கேள்வி பெண்களுக்கு கிளாஸ் நடத்துறதுல பல சிக்கல்கள் இருக்குது அது நிறைய சிக்கல் இருக்குது ஒரே சிக்கல் சொல்கிறேன் ஏற்கனவே சந்தோஷமாக தான் இருப்பீங்க அந்த கிளாஸுக்கு வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தான் ஓ இப்படியே அப்படியான ஒருவேளை சந்தோஷம் இல்லாமல் கூட போகிறக்கு வாய்ப்பு இருக்குது இது ஆண்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் ஆண்கள் ஆண்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க பெண்களுக்கு தேவையில்லை எனவே அந்த கிளாஸ் நடத்துகிறதில்ல அதில் நிறைய சிக்கலெல்லாம் இருக்குது ஒரு வேலை நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க பெண்களுக்கு நடத்த தானே அப்படிங்கிறாங்க ஒரு வேளை பெண்களுக்கு யாருக்காவது தாம்பத்தியம் சம்பந்தமான ஏதாவது கேள்வியோ இல்லை அதுக்கான புரிதலோ தேவைப்பட்டுச்சுன்னா க்ளாஸ் நடத்துகிறதில்ல அதுக்கு பதுவாக உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் டாக்டர் ரேவதி அப்படிங்கிறவங்க பெங்களூரில் இருக்கிறாங்க அவர் நம்பர் அவங்க நம்பர் கொடுக்குறேன் அவங்களுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா ஒன் டு ஒன் பர்சனலாக உங்களுக்கு ஏன்னா அது பெண்கள் பேச வேண்டிய விஷயம் அவங்க பேசி உங்களுக்கு புரிய வைப்பாங்க இவங்க பெங்களூரில் இருப்பாங்க அமெரிக்காவில் மாறி மாறி இருப்பாங்க அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணிங்கன்னால் அவங்க உங்களுக்கு ஃபோன்லேயும் பேசுவாங்க தேவைப்பட்ட அவங்க வீட்டுக்கு நீங்கள் போய் உட்காந்து பேசி புரிஞ்சிக்கிட்டு வரலாம் இல்லை அவங்கவுங்க வீட்டுக்கு கூப்பிட்லாம் அவங் அவங்க மூலியமாக நீங்கள் யாராவதுக்கு அந்த தாம்பத்தியம் சம்பந்தமான விஷயங்களுக்கு கேள்வி கவுன்சிலிங்கெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் சென்னையில் திருமதி நீலா சிவகுமார் அப்படின்னு இருக்கிறாங்க அவங்களும் இந்த விஷயத்தையெல்லாம் உங்களுக்கு புரிய வைப்பாங்க அவங்களுடைய நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் பதிவு பண்ணிவிட்டு அவங்களுக்கு கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க சென்னை திருமதி நீலா சிவகுமார் நைன் டபுள் எயிட் ஜீரோ ஃபைவ் நைன் டபுள் எயிட் ஜீரோ ஃபைவ் நைன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் எயிட் நைன் டபுள் எயிட் ஜீரோ ஃபைவ் நைன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் எயிட் தொண்ணூத்தெட்டு எண்பது ஐம்பத்தி ஒம்பது அறுபத்தஞ்சி பதினெட்டு நைன் டபுள் எயிட் ஜீரோ ஃபைவ் நைன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் எயிட் அதே மாதிரி டாக்டர் ரேவதி பெங்களூர் நைன் சிக்ஸ் எயிட் டபுள் சிக்ஸ் நைன் சிக்ஸ் எயிட் டபுள் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் எயிட் ஒன் எயிட் தொண்ணூற்றி ஆறு எண்பத்தி ஆறு அறுபது ஐம்பத்தெட்டு பதினெட்டு டாக்டர் ரேவதி மற்றும் திருமதி நீலா சிவகுமார் அவர்களை நான் மேடைக்கு அழைக்கிறேன் இவங்க திருமதி நீலா சிவகுமார் சென்னையில் இருக்கிறாங்க இவங்க இந்த தாம்பத்திய வாழ்க்கையை பற்றி மட்டும் பேசுகிறவங்க கிடையாது இவங்க சர்ட்டிஃபைடு சைல்டு பர்த் டீச்சர் இவங்ககிட்ட குழந்தை கர்வமாக இருக்கும் பொழுது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எப்படி எக்ஸசைஸ் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் நோட் பண்ணிக்கோங்க நான் சொல்கிற வார்த்தையில் இருக்கும் சர்ட்டிஃபைடு இவங்க அதை சொல்லிக் கொடுக்க முடியும் இவங்க இப்போ ரெண்டு நிமிஷம் பேசுவாங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் நீலா சிவகுமார் நான் வந்து போதி பிரவேஷ் தான் வந்து அவர்கிட்ட டேரக்டாக கிளாஸ்லாம் கற்றுக்கிட்டு எப்படி வந்து லேடிஸ்க்கு கவுன்சிலிங் பண்ணணும் அவரோட புக்கு வந்து ஒரு அருமையான புஸ்தகம் உங்களுக்குலாம் ஒரு சான்ஸ் கிடைச்சுன்னா கண்டிப்பாக அதை வாங்கி படிங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் பெண்களுக்கு என்ன விதமான டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாம் டெஃபினட்டாக என்னை என்னை கால் பண்ணியோ இல்லை டாக்டர் ரேவதி கால் பண்ணி நீங்கள் கேட்டிங்கனாலும் கண்டிப்பாக வீல் பி ஏபிள் டு சார்ட் இட் அவுட் என்ன மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் மனம் விட்டு பேசலாம் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு சர்டிஃபைட் சைல்ட் பர்த் எஜுகேட்டர் ப்ரோடுலா அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் யூஎஸில் இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் மூலமாக நான் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கேன் ஸோ அதனால் வந்து குழந்தை ப்ரெக்னென்சி சம்மந்தமாகவோ அதுக்கப்புறமா போஸ்ட்மார்ட்டம் குழந்தை பிறந்ததுக்கப்புறமா பிரஸ்ட் ஃபீடிங் இது எல் எது சம்மந்தமான டவுட்ஸ் இருந்தாலும் என்னால் கிளாரிஃபை பண்ண முடியும் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து இந்த சைல்ட் பர்த் எஜுகேஷன் செஷன்ஸ் மாதிரி எடுக்கிறதுக்கு கூட நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி செஷன்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறப்போது நான் கண்டிப்பாக வந்து டெஃபினட்டாக அனவுன்ஸ் பண்ணுவோம் ஸோ அதுக்கு இஃப் யூ ஆர் வில்லிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வேணும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த கிளாஸஸும் அட்டென்ட் பண்ணலாம் நீங்கள் ஸோ என்னோட நம்பரும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கால் மீ எப்போ வேணாலும் கூப்பிட்லாம் நீங்கள் தேங்க் யூ தேங்க்யூ டாக்டர் ரேவதி வந்திருப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன் அவங்க வரல பெங்களூரில் இருக்காங்க கால் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம் இவங்க வந்து அந்த கர்ப்ப காலத்தில் எப்படி இப்படியெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாம் வீடியோ என்கிட்ட கொடுத்துருக்குறாங்க விரைவில் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுவேன் நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு கர்ப்ப காலத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக்கலாம் இது எதுக்கு சொல்கிறேன்னா இந்த அஞ்சு நாள் க்ளாஸில் ரெண்டு நாள் உடம்பு ஒரு நாள் மனசு நாலாவது நாள் கல்வி சட்டம் அரசியல் பங்குச்சந்தை விதைகள் கணவன் மனைவி சைக்காலஜி தாம்பத்தியம் யோகா மூச்சு பயிற்சி தியானம் சமையல்னு உலகில் நமக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்து அஞ்சாவது நாள் கேள்வி எல்லாம் கேட்க சொல்லி பதில் சொல்லி நானே இரநூறு கேள்வி கேட்டு பதில் சொல்லி காலில் ஆணி வந்தால் மஞ்சள் மருதாணி வைங்க கிட்னியில் கல் வந்துச்சுன்னா பீன்ஸ் சாப்பிடுங்க பித்தப்பையில் கல் இருந்தால் சாம்பார் வடை சாப்பிடுங்க சாம்பார் வடை சாப்பிடுங்க அப்படிங்கிறத இலவசமாக பிரச்சாரம் பண்ணி கொடுத்த அனைத்து புழுகு மூட்டை ஊடகங்களுக்கு நன்றி இப்படி இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் கொடுத்து அஞ்சு நாள் ஒரு மனிதன் வாழ்வதற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு வகுப்பை கடந்த பல வருடமாக நடத்தி வந்த காரணத்திற்காக இந்த விஷயத்தில் மக்கள் வந்து கற்றுக்கிட்டனால நிறையா பேர் நல்லா இருக்காங்கனால அது தாங்க முடியாத சில விஷக்கிருமிகள் அந்த சென்டரை மொத்தமாக இழுத்து மூடிவிட்டார்கள் தொடர்ந்து எனக்கு மிரட்டல் வந்து கொண்டே தான் இருக்கிறது இருந்தாலும் எனக்கு அதெல்லாம் என்னென்னே காதல் கூட நம்ம வாங்குறதில்ல வெளியே விட்டால் நான் பேசுவேன் உள்ளே விட்டால் சாப்பிடுவேன் இவ்வளோ ரெண்டு தான் நான் பண்ணுவேன் எனக்கு இங்கே வந்து சும்மாலாம் இருக்க முடியாது நான் மறுபடியும் அதே தான் பண்ணுவேன் ஸோ அந்த வகுப்பு இப்பொழுதுக்கு நடக்காது எனவே உங்களுக்கு ஒருவேளை அந்த வகுப்பு இப்போது வரணுன்னா வீடியோ இருக்குது அந்த வகுப்பை ஷூட்டிங் எடுத்து வச்சுருக்கிறேன் வீடியோ வாங்குங்க வீட்டில் உட்காந்து நீங்களே ஒரு அஞ்சு நாள் கிளாஸ் மாதிரி முழுசாக பார்த்துக்குங்க இப்போ சொன்னது எல்லாமே இந்த டப்பாக்குள்ளே இருக்கும் இது காப்பி போட முடியும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் இங்கே காப்பி போட்டுக்கலாம் அடுத்தது தந்திராவளியில் தாம்பத்திய வாழ்க்கை புக் இருக்குது இது நீங்கள் வாங்கிக்கலாம் நடுமனதில் பதிவான அனைத்து விஷயங்களையும் எப்படி அளிப்பது அப்படிங்கிறது ரங்க ராட்ன ரகசியம் சின்ன புக்கு தான் இந்த ரங்கராட்ட ரகசியம் தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் மனது எப்பொழுதுமே சந்தோஷமாக தான் இருக்கும் நிம்மதியாக தான் இருக்கும் இன்று நடத்த இருக்கும் நாற்பத்தி ரெண்டு பொருள்களை எப்படி தயாரிப்பது என்பதை கற்றுக் கொடுப்பதை ஏற்கனவே ஷூட்டிங் எடுத்து கொண்டு வந்திருக்கும் ஏன்னால் பல விஷயங்கள் உடனே ஞாபகம் வச்சு நோட் பண்ணி இருக்க முடியாது இது நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த வீடியோவை வேணுங்கிறவங்க வாங்கிக்கங்க ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி கேன்சல் ஆச்சு அதுக்கு நூறுரூபா ஏற்கனவே யாராவது ஃபீஸ் கட்டியிருந்தீங்கன்னா அவங்க உங்களுடைய அந்த பேயூ மணி நம்பர் வந்து வெளியே போய் சொன்னீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இலவசமாக கொடுப்பாங்க அது ஏற்க அந்த நூறுரூவாய்க்காக இது இரநூறுவா மதிப்புள்ளது இது வந்து உங்களுக்கு அந்த நூறுரூவா கட்டினவங்களுக்காக உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க நீங்கள் அதை வெளியே போய் வாங்கிக்கோங்க கணவன் மனைவி நிம்மதியை எப்படி வாழணுன்னா இந்த புக்கை படிங்க ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய் பெண்களின் பூர்வீகம் சுக்ரன் இங்கே பாருங்கள் இந்த புக்கை எழுதுனது யார் தெரியுமா ஜான் கிரேன்னு ஒருத்தன் வெளிநாட்டுக்காரன் இவன் கல்யாணம் பண்ணி பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டு சிக்காலப்பட்டு சின்னால் பட்டு அவமானப்பட்டு கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு டைவர்ஸ் பண்ணி தனியாக வந்து உட்காந்து நாம் ஏன் இவங்கிட்ட சண்டை போட்டோம் ஏன் அவமானப்பட்டோன்னு யோசிச்சு இனிமேல் எப்படி வாழணும்னு ரொம்ப நேரம் யோசிச்சு கண்டுபிடிச்சி புது பொண்டாட்டி கட்டி எழுதுன புக்கு இது மருத்துவத்திலிருந்து மனமற்ற நிலை வரை ஓஷோ ஒரு நாள் இந்தியாவில் உள்ள அனைத்து அலோபதி டாக்டர்களையும் உட்கார வச்சு பேசும்போது அந்த பேச்சை புக்காக போட்டிருக்காங்க இதை படிங்க வாழ்க்கையே மாறிடும் குறிப்பாக மருத்துவம் செய்கிறவங்க எல்லாருமே பஞ்சர் இந்த மாதிரி யுனானி பிராணி ஹீலிங் டச் ஹீலிங் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ இந்த புக்கை படிங்க உங்களுக்கு அந்த வைத்தியத்தோட வீரியம் ஜாஸ்தி ஆயிரும் ஏன்னா ஓஷோ பேசின விஷயம் உங்களுக்கு அவ்வளோ பிரயோஜனமாக இருக்கும் இந்த ஐந்து நாள் வகுப்பை தமிழில் புக்காக போட்டிருக்குறங்க இந்த புக்கு வேணால் நீங்கள் வாங்கி படிச்சுக்கலாம் காதலின் மொழிகள் ஐந்து இது ஒரு கணவன் மனைவி சைக்காலஜி சம்மந்தப்பட்ட புத்தகம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லெமோரியா சமையல் சமையல் இயற்கை சமையல் எல்லாம் வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம் லெமோரியா சமையல்னு இது சமையல் சம்பந்தப்பட்ட புத்தகம் பெண்களே உங்களுக்காக பெண்கள் படிக்க வேண்டிய முக்கியமான புத்தகம் டாக்டர் பசுல் ரஹ்மான் எழுதுனது சீக்ரெட் சீக்ரெட் அப்படிங்கிற படம் இருக்குது பாருங்க புக் இருக்குது படிங்க இந்த மாதிரி இயற்கை ஒரு புக் இருக்குது தமிழ் வாணன் எழுதுனது இதில் ஐநூறு பேஜ் இருக்கும் இரநூத்தம்பது பேஜுக்கு தடுப்பூசி பற்றி போட்டிருப்பார் இரநூத்தம்பது பேஜுக்கு இயற்கை வைத்தியம் இருக்கும் இந்த இரநூத்தம்பது பேஜை படிச்சிங்கன்னா தடுப்பூசி போட மாட்டிங்க எதெல்லாம் நம்ம வேண்டாம்னு சொல்கிறோமோ அதெல்லாம் செய்யறதுக்கு பர்மிஷன் கிடைக்குது எதெல்லாம் வேணும்னு சொல்கிறோமோ தடை செய்யப்படுது இதை கொஞ்சம் மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் இதற்கு இப்போ ஒரு ஒரு முக்கியமான விஷயம் பேச போகிறேன் இனிமேல் இந்த தான் திரும்ப திரும்ப நான் பேசுவேன் அது என்ன முக்கியமான விஷயம்னா பொதுமக்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஒன்று வேணும்னு சொன்னால் அது கிடைக்கிறது இல்லை பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து வேண்டான்னு சொன்னால் அதை நிறுத்த மாட்டேங்கிறாங்க இது யோசித்து பார்த்தீங்களா நான் தனித்தனியாக பேர் சொல்லி சொல்ல விரும்பலை ஏன்னா இனிமேல் நான் லீகலாக பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன் எனவே எதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறாங்களோ நம்ம வே நம்ம பொதுமக்கள் வேண்டாம்னு சொல்கிறோமோ அது நடக்குது எதெல்லாம் வேணும்னு சொல்கிறோமோ தடை செய்யப்படுது இது ஏன்னு கேட்டால் நல்ல கவினிங்க அதோட காரணம் என்னென்னா அதை எப்படி தடுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் முதல் விஷயம் நாமெல்லாம் ஒற்றுமையாக இல்லை நமக்குள் இருக்கும் சின்ன சின்ன சண்டைகளை பிரித்தாளும் சூழ்ச்சி மூலியமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள் எனவே நாம் உடனடியாக ஒற்றுமையாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் ஒற்றுமை என்ன தெரியுங்களா ஒற்றுமை என்னென்னா கருத்து முரண்பாடு இருக்கலாம் ஆனால் பக்கத்தில் ஒருத்தருக்கு பிரச்சனை வந்தால் விட்டுக் கூடாது இதுதாங்க ஒற்றுமை ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அவரு வேற மதம் நான் வேற மதம் அவருக்கு பிரச்சனை வரும்பாது நல்லா வேணும் அப்படிங்கிறோம் அப்படி கிடையாது கருத்து மட்டும்தாங்க முரண்பாடு எனது குருநாதர் ரங்கராஜ் இருக்காருங்களா அவருக்கு எனக்கு கருத்து முரண்பாடு ஆனால் அவர் நண்பர் தான் டாக்டர் ஃபசூல் ரஹ்மான் குருநாதருங்க அவர் நிறைய விஷயம் கற்றுருக்குறேன் ஏதோ ரெண்டு மூணு விஷயத்தில் முரண்பாடு இருக்கும் முரண்பாடு இருந்தால் தான் நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு அர்த்தம் நான் சொல்கிறது எல்லாமே கரெக்டுன்னு யார் சொல்கிறீங்களோ நீங்கள் ஜெராக்ஸ்னு அர்த்தம் ஏதோ ரெண்டு மூணு விஷயத்தில் முரண்பாடுறங்குன்னு சொன்னீங்கன்னா தான் அட்லீஸ்ட் தப்பூரம் நீங்க யோசிக்கிறீங்கன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கங்க இப்போ இந்த பிரச்சனையப்போ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஆதரவு கொடுத்தாங்க இல்லைங்களா இதுக்கு தான் ஒற்றுமை அப்போது இனிமேல் ஒற்றுமைன்னா என்னங்கிறத நாமளும் தெரிஞ்சுக்கணும் நம்ம குழந்தைங்க கத்துக் கொடுத்துட்டோம்னா இந்த ஒற்றுமை மட்டும்தான் இனிமேல் இந்த கார்பரேட் கம்பெனிகளை ஜெயிப்பதற்கான முதல் படி ரெண்டாவது கூட்டு பிரார்த்தனை கூட்டு பிரார்த்தனைன்னு என்னென்னா இங்கே பாருங்க கூட்டு பிரார்த்தனை எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து பிரார்த்தனை பண்ண சொல்லிங்க எல்லாரும் பிரார்த்தனை பண்ண பிரார்த்தனை பண்ண அந்த பிரபஞ்சத்தில் பதிவாயிரும் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நல்ல விஷயத்தை பதிவு செய்யுங்க செழிக்கட்டும் விவசாயம் சீர்படட்டும் நிர்வாகம் உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு வளர்க ஆன்மீகம் வாழ்க வாழ்வாங்கு உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன் நானே கருணை நானே சமாதானம் நானே அன்பு நானே இவையெல்லாம் நிரம்பிய மிக மிக தெய்வீக சக்தி வாய்ந்த ஒரு அழகிய மாமனிதன் இப்ப இப்போ நான் பேசுனது எல்லாமே பாசிட்டிவ் அழுகக்கூடாது கஷ்டப்படக்கூடாது பாடுபடக்கூடாதுன்னெலாம் பிரார்த்தனை பண்ணாதீங்க நம்மெல்லாம் தெரியுமா நல்லா இல்லை நம்ம வாயே நல்லா இல்லை நம்மெல்லாம் என்ன தெரியுமா பண்ணுறோம் என் பொண்ணுக்கு எப்படியாவது கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிடுவேங்க அதான் கஷ்டப்பட்டு இருக்கீங்க எனக்காவது ஜாலியாக கல்யாணம் பண்ண நினைச்சதானே ஜாலி கல்யாணம் பண்ணுறக்கு எப்படியாவது பாடுபட்டு வீடு கட்டிடுவேன் பாடுபட்டு தான் வீடு கட்டுவீங்க கெட்ட காரியம் பண்ணுறவங்கெல்லாம் ஜாலியாக வீடு கட்டுறாங்க நல்ல காரியம் பண்ணுறவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு வீடு கட்டுறீங்க யோசிச்சு பாருங்கள் நம்ம எப்பவுமே என்ன பண்ணுறோம்னா ஒரு காரியம் பண்ணணும்னா கஷ்டப்படணும் பாடுபடணும் உழைக்க அப்படி அப்படியெல்லாம் இல்லை ஜாலியாக சந்தோஷமாக நிம்மதியாகவே அந்த காரியம் பண்ண முடியும் இதுதான் பாசிட்டிவ் இதுதான் நெகட்டிவ் அதனால் கூட்டு பிரார்த்தனை அதிகம் செய்யுங்கள் செய்து இந்த வாட்ஸ்அப் குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் அனுப்பாதீங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் குட் மார்னிங் ஆயிரம் குட் ஆஃப்டர்நூன் நைட்டு பன்னெண்டு மணிக்கு தூங்கும் போது எந்திரிச்சு பார்த்தா குட் நைட் பாவியை தூங்கிட்டு தாண்டா இருந்த என்ன தூக்க வர மாட்டேங்குது இனிமேல் குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் அனுப்பாமல் நல்ல நல்ல விஷயங்கள் ரெக்கார்ட் ஆகும் உன்னால் முடியும் ஜெயிப்பது அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை கேட்டாவே அவங்களுக்கு அறியாமல் சப்கான்சியஸ் ரெக்கார்ட் ஆகணும் எல்லாரும் நல்லா கேனிங்க சப்கான்சியஸ் ரெக்கார்டு எப்படியெல்லாம் வேலை செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா எந்தெந்த குழந்தையெல்லாம் அந்த சோட்டா பீம் பார்க்குதோ அதுக்கு ரெக்கார்ட் ஆயிரும் அது சண்டை போடும் போதுக்கு சொட்டாபி மாறியே சண்டை போடும் இந்த யாரெல்லாம் சீரியலை பார்த்துட்டு இருக்கீங்களோ சீரியல் பாக்குறீங்கல்ல உங்களை அறியாமையே ரெக்கார்ட் ஆயிரும் உங்களுக்கே தெரியாது அது வரைக்கும் நல்லா தான் இருப்பீங்க திடீர்னு மாமியார் மேல கோவம் வந்துடும் சர உன்னு பாலை வேஷத்தை கலந்துருவீங்க ஐயோ அவசரப்படுத்த செத்திட்டே பாமியாரே அப்படிம்பீங்க சீரியலில் எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்களோ ரெக்கார்ட் ஆகிரும் நம்மள அறியாமல் கோபத்தில் நம்மளை நம்மளுடைய கான்சியஸ்னஸ் மிஸ் ஆகும் பொழுது அப்போ என்ன ஆகுன்னா ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஆன் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த எனக்கு நடந்த நிகழ்வில் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா நம்ம இத்தனை கோடி மக்கள் எல்லாேருக்கும் நல்ல விஷயம் பதிவாக இருக்கிறதுனால தான் யாரும் போராட்டம் பண்ணாமல் சண்டை போடாமல் குறிப்பாக மனு கொடுக்காமல் மனு கொடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சு யாரையும் கலெக்டரை பார்க்காம யாரையும் பார்க்காம கூட்டு பிரார்த்தனை மட்டுமே செஞ்சது உண்மையிலேயே ரொம்ப பாராட்டுறேன் சிறப்பு இதே போல் இதே போல் அனைத்து விஷயங்களுக்கும் கூட்டு பிரார்த்தனை செய்வோம் அதனால் கூட்டு பிரார்த்தனை எல்லாம் அதிகரிக்கணும் உங்கள் வீட்டில் வாரத்துக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை சாய்ந்தரம் அஞ்சுலேருந்து ஆறு கூட்டு பிரார்த்தனைன்னு ஒரு போடை மாட்டி விட்ருங்க யாராவது வந்தால் யாரையும் வாயை திறக்க வேண்டாம்னு சொல்லுங்கள் நீங்களே பேப்பரில் எழுதி வச்சு இதை மட்டும்தான் படிக்கணும் ஓடி போயிடணும் அப்படி சொல்லிடுங்க ஏன்னா அவங்க வந்து தேவையில்லாமல் கெட்ட கெட்ட வீசத்தில் பதிவு பண்ணியிருக்கூடாது ஸோ கூட்டு பிரார்த்தனை அவசியம் அதை நம்ம ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இது ரெண்டு மூணாவது சுயசார்பு வாழ்க்கை அது இன்னைக்கு இப்போ இந்த கிளாஸ் பயோ இன்சை மூலியமாக ராக்கெட் ஸ்டோ மூலியமாக சுயசார்பு வாழ்க்கைக்கு நம்ம தயாராகிட்டு இருக்கிறோம் இது மூணு நாலாவது முக்கியமான விஷயம் மேல் அதிகாரி சொல்லுவதை அப் அப்படியே நான் கேட்பேன் அதில் நல்லது கெட்டதை பார்க்க மாட்டேன் என்று யாரெல்லாம் வேலை செய்கிறதோ நீங்களும் சமுதாயம் போவதற்கு ஒரு காரணமே அது தனியார் ஆகட்டும் கவர்மெண்ட் ஆகட்டும் எங்கேயோ இருக்கட்டுங்க நமக்கு ஒரு கெட்ட கலாச்சாரம் இருக்கு தெரியுமா மேலதிகாரி சொன்னா அப்படியே கேட்போம் அது நல்லது கெட்டது ஆராய்ச்சியும் பண்றதில்ல திருப்பி கேட்கறதும் இல்லை அப்போ நான் என்ன கேட்குறேன்னா சாதாரண ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிற நீங்களே மேலதிகாரி சொல்கிறத தடுக்க முடியலங்கும் பொழுது பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் பெரிய பெரிய மந்திரிகள் அவங்களுக்கு மேலே உள்ளவங்களை சொல்கிறத அவர்கள் எப்படி மதிக்க மதி மறுக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் ஒரு போலீஸ் காவலர் அவரது உயரதிகாரியான ஒருத்தர் இவரை போய் அடி உத அப்படின்னு சொன்னோன்னே அங்கே போய் பார்க்கும் பொழுது அவர் நல்லவராக இருந்தா சார் அவர் ரொம்ப நல்லவர் சார் நான் அடிக்க மாட்டேன்னு சொன்னாதான் இது ஒரு என்ன சொல் சொந்தமாக யோசிக்கிறதுக்கு அர்த்தங்க அடிச்சுட்டு தம்பி மன்னிச்சிருப்பா அதிகாரி சொல்கிறாரு அப்படின்னா அப்புறம் நீங்கள் ஏன் படிக்கணும் இதுதான் கேள்வி ஒரு கலெக்டர் மேலதிகாரி சொன்னதை அப்படியே பாஸ் பண்ணுவார்னா எது கஷ்டப்பட்டு படிக்கணும் அதுக்கு பேசாமல் ஒரே ஒரு பாடம் அதிகாரி சொன்னால் கேட்கணும் அதை மட்டும் படிச்சுட்டு போனால் போதுமா இல்லையா எல்லாரும் யோசிங்க நான் கவர்மெண்ட்டை பற்றி சொல்லலை பிரைவேட்லயும் சரிதான் பிரைவேட்டில் ஒரு பொருளை கொடுத்து கெட்ட பொருளை கொடுத்து விற்றுட்டு வா உனக்கு கமிஷன் தரேன்னு சொன்னால் இது கெட்ட பொருள் விற்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாதானே தானே நம்ம அடுத்தவங்கள கேள்வி கேட்க முடியும் சமீபமாக நடந்த விஷயத்தை நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது பொதுமக்கள் எல்லாரும் தான் நாமளும் அவங்கவுங்க ரேஞ்சுக்கு குற்றம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது புரியுது நாம் அவங்கள கேள்வி கேட்கறக்கு முடியல ஏன்னா அவங்கவங்க அவங்கவங்க ரேஞ்சுக்கு ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்குறோம் எனவே இனிமேல் நான் சொல்கிற மாதிரி யாரெல்லாம் வாழ முடியுமோ வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இன்றைக்கி ஆரம்பித்தா ஒரு நாள் முடியும் அது எப்படி தெரியுமா வாழ்க்கை இனிமேல் நமக்கு மேலதிகாரி சொன்னால் நல்ல விஷயமாக இருந்தால் உடனே செய்யணும் கெட்ட விஷயமா இருந்தா சார் செய்ய மாட்டேன்னு சொல்லணும் செய்ய விட மாட்டேன்னு சொல்லணும் அதுதான் ரைட் செய்ய மாட்டேன்னு சொன்ன உடனே நீ கிளம்பி வா இன்னொருத்தரை வச்சு செஞ்சுக்குவேன்னு சொன்னா அது பரவாயில்ல செய்யறதுக்கு செய்யாம இருக்கிறது பரவாயில்ல அடுத்தது நாம என்ன பண்ணணும் செய்யவும் கூடாது அடுத்தவங்களையும் செய்ய வைக்க கூடாது இப்ப நான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த டைலாகு எப்படி செக்கென்னு அஞ்சு வருஷம் முன்னால் முதல் முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் எப்படி தெருக்கெல்லாம் வந்துச்சோ இனி அடுத்த நிகழ்வில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் தான் வேலை செய்யும் அப்போது ஒரு போர் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மிலிட்ரியில் வேலை செய்கிறீங்க இந்த பாம்பை கொண்டு போய் சைனாவில் போடுன்னு சொன்னால் நான் போட மாட்டேன் அங்கிருக்கிறது மக்கள் தான்னு சொன்னால் தானே அங்கே ஒரு இது வரும் அவர் சொன்னார்னா பாம கொண்டு வந்து போடுவோன்னா இங்கிருந்து அங்கே போடுறக்கு ஒரு ஆள் இருக்கும் பொழுது அங்கிருந்து இங்கே போடுறக்கு ஒரு ஆள் இருக்குமா இல்லையா எல்லாரும் யோசியுங்கள் இந்த மேலதிகாரி சொல்லும் நல்ல விஷயத்தை மட்டுமே நான் கட்டுப்படுவேன் கெட்ட விஷயத்தை கட்டுப்பட மாட்டேன் அவரையே செய்ய வைக்க மாட்டேங்கிற இந்த விஷயம் எப்பொழுது உலகத்தில் வருகிறதோ அப்பொழுது மட்டுமே இந்த உலகத்தை ஆழ்ந்து கொண்டிருக்கும் அந்த இலுமு நாட்டி கூட்டத்திடமிருந்து நாம் நம்மளை காப்பாற்றி கொள்ள முடியும் பல பேர் கேட்குறாங்க இலுமு நாட்டி நீ பேசிகிட்டு இருக்கிறியே அப்படி ஒரு சப்ஜெக்டே இல்லைன்னு புள்ளி வச்சா கோலம் போடணும் அவங்க தான் புத்திசாலி கோலத்தை போட்டு கொடுத்துக்கப்புறம் புள்ளி எங்கேன்னு கேட்குற மாதிரி இருக்கு இந்த டைலாக் தெளிவாக எட்டு மணி நேரம் உட்காந்து எல்லாத்தையும் ஓப்பனாக பேசி அவன் ஃபோட்டோவை எல்லாம் காமிச்சு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அப்படி ஒரு சம்பவமே இல்லைன்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் தான் யோசிக்கணும் எந்த அளவுக்கு இருக்கிறீங்க அப்படிங்கிறது எனவே ஒற்றுமையாக இருப்போம் கூட்டு பிரார்த்தனை செய்வோம் சுயசார்பு வாழ்க்கை வாழ்வோம் ஒபீடியன்ஸ் ஆஃப் ஹையர் அத்தாரிட்டி அப்படிங்கிறதுல நல்ல விஷயத்துக்கு மட்டுமே இருக்க வேண்டும் இந்த நான்கு விஷயம் என்று உலகத்தில் ஒழுங்காக இருக்கிறதோ அன்றுதான் நமக்கு விடுதலை அப்படிங்கிறது தான் எனது கருத்து எனவே இந்த ஐந்து நாள் வகுப்பை உடனே இனிமேல் ஆரம்பிக்க முடியாத ஒரு கண்டிஷனில் நான் இருக்கிறேன் எனவே அந்த வீடியோ வாங்கி நீங்கள் பார்த்துக்குங்க இப்போ புதுசாக நிறையா சட்டங்களெல்லாம் போட்டிருக்கிறாங்க அந்த சட்டங்கள்லாம் போட்டுட்டு தான் என்னை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த சட்டத்தின் பிரகாரம் இனிமேல் நீங்கள் ஏதாவது யோகா கிளாஸ் நடத்தணுன்னாலும் நீங்கள் போய் கவர்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு வரணும் அப்படி இப்படி நிறைய சட்டங்கள்லாம் போட்டிருக்காங்க புதுசாக வந்திருக்குது அந்த சட்டப்பிரகாரம் பார்த்தீங்கன்னா இனிமேல் எந்த ஒரு நல்ல விஷயம் நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சட்டமெல்லாம் இருக்குது எனவே இந்த ஐந்து நாள் வகுப்பை ஒரு முறையாவது முழுசாக பார்த்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நான் என்ன பேசுகிறேங்கிறதே புரியும் ஒரு சினிமா படத்துக்கு போகிறீங்க மூணு மணி நேரம் படம் ஓடுது மொத்த படத்தை சினிமா தேட்டரில் போய் பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு படம் புரிஞ்சிருச்சு அந்த படத்தை ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு ஒரு நாளைக்கு ஒரு சீன் ஒரு நாளைக்கு ஒரு சென்டிமெண்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு ஃபைட்டு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு படம் எப்படி புரியாதோ அதேபோல் எனது வீடியோவை யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் ஆங்காங்கே கொஞ்சம் கொஞ்சமாக யாரெல்லாம் பார்த்தீர்களோ நீங்கள் முழு படத்தை இன்னும் பார்க்கவில்லை இந்த ஐந்து நாள் வகுப்பு என்பது முழு படம் ஐந்து நாள் வகுப்பை லைனாக எப்பொழுது முடிக்கிறீர்களோ உங்களுக்கு புரிதல் ஏற்படும் இந்த புரிதலை தான் நான் பல வருஷமாக பல இடங்களில் வகுப்பு நடத்திட்டுருக்கேன் எனவே ஆங்காங்கே பார்த்தவர்கள் தயவு செய்து ஒரு முறையாவது ஐந்து நாள் வீடியோவை முழுவதுமாக பார்க்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இன்னும் நிறையா விஷயங்கள் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கிறேன் கூடி சீக்கிரம் எல்லாமே உங்களுக்கு நிறைய இன்னும் ஒரு இனிமேல் ரொம்ப அதிகமான விஷயங்கள் வரும் ஏன்னா அவ்வளோ சப்போர்ட்ஸ் அதிகமாகிடுச்சு நிறையா பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க புது புது விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாங்க விரைவில் யூடியூப்பில் நிறைய விஷயங்கள் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் இந்த உலகத்தில் பொருளாதாரத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் சாந்தியையும் கண்டிப்பாக அதிகரிக்கும் என்று நம்புகிறேன் வெளியே கார் பார்க்கிங்கில் கார் வந்து நிறைய பேர் வெளியே நிறுத்தி வச்சுருக்கீங்களாமா அது வந்து அந்த ரோட்டில் வந்து அது சரியாக இல்லைங்கிறனால உள்ளே வந்து கார் பார்க்கிங் இருக்குது ரோட்டில் யாராவது அங்கே வெளியே நிறுத்தி வச்சுருந்தீங்கன்னா அதை உள்ளே கொண்டு வந்து நிறுத்திடுங்க அதுக்கப்புறமா இந்த கைது இந்த வகுப்பில் அவங்க சொல்லிக் கொடுக்குற எல்லா பொருளையும் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத ஒரு புக்லெட் மாதிரி போட்டிருக்காங்க இது வெளியே கிடைக்கும் இது முப்பது ரூபாய் தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம் இதில் வந்து என்ன இப்போ ஒவ்வொரு விஷயம் சொல்லும்போது எழுத முடியாதவங்க இல்லை தேவைப்படுச்சுன்னா இந்த புக்லெட் நீங்கள் வாங்கிக்கலாம் அதான் சொல்லணுமா இப்பொழுது பதினொன்று முப்பதுக்கும் உங்களுக்கு டீ பிரேக் இருக்கும் டீ வந்து ஃப்ரீ மதிய உணவு வந்து தக்காளி சாப்பாடு தயிர் சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நாற்பது நாற்பது ரூபாய்க்கு அது ஏற்பாடு பண்ணியிருக்காங்க எனக்கு வந்து இந்த நிகழ்ச்சி இலவசமாக நடத்தணும் அப்படிங்கிறது தான் விருப்பம் ஏற்கனவே அப்படி தான் இடத்துல நடத்திட்டலாம் இருந்தோம் திடீர்னு ஒரே நாளில் ஒரே நாளில் மொத்தமாக க்ளோஸ் பண்ணி ஒரு நூறு பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அத்தனை பேர்த்தையும் டக்குன்னு நிறுத்திட்டு அடுத்த மாதம் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாமல் நிகழ்ச்சி மொத்தமும் உலகம் ஃபுல்லாக ஏற்பட எல்லா நிகழ்ச்சியும் கேன்சல் பண்ணி திடீர்னு இதெல்லாம் பண்ணிட்டனால என்னால் பழைய மாதிரி இன்னும் நடத்த முடியல இருந்தாலும் இப்போ இருந்து ஆரம்பித்து கண்டிப்பாக இந்த ரெண்டு மூணு மாதத்தில் பழைய மாதிரி இன்னும் இல எனக்கு என்னென்னா இலவசமாகவே சாப்பாடெல்லாம் போட்டு நடத்தணும்னு ஆசை இருக்கிற ஃபினான்ஸில் இவ்வளோதான் பண்ண முடியுது எனவே மதிய உணவு மட்டும் நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கிங்க நன்கொடை கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இன்னும் அடுத்த இதுக்கெல்லாம் போகிறதுக்கு ஆஃபீஸில் ஒரு நூறு பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க திடீர்னு அவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்கு என்னால் இப்போ சம்பளம் கொடுக்க முடியல அவங்களுக்கு நான் ரெண்டு மாதம் சம்பளம் ஒரு போனஸ் கொடுக்குறதா நான் வாக்குறுதி கொடுத்துருக்குறேன் ஸோ அதெல்லாம் கொடுத்து செட்டில் பண்ணி சில பேர்த்தை கொஞ்சம் எனக்கு ஒரு ஐம்பது பேர் தேவைப்படாது அவங்களெல்லாம் நம்ம ஒரு முப்பது நாற்பது பேர் தான் இனிமேல் தேவைப்படும் ஏன்னா அந்த சென்டரெல்லாம் இல்லை அப்படிங்கிறனால ஸோ ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைச்சது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரெண்டு மூணு மாதத்துக்கு அதுக்கப்புறம் நான் பழைய மாதிரி எல்லாம் பண்ண முடியும் இப்பொழுது உங்களுக்கு அந்த சுயசார்பு வாழ்க்கை வகுப்பு இப்பொழுது ஆரம்பிக்க இருக்கிறது 我呢？Okay.